ஆதியாகமம் 14 18 19 20 மூணு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அந்தியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாங் கொடுத்தான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதிச்சதுனால ஆபிரகாம் அவனுக்கு உள்ள எல்லா முதல்களிலும் தசம பாகத்தை கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கு சதேக் என்கிற முறைமையின்படி ஒரு மனுஷனாக வந்து, ஆபிரகாமோட பெரியவர் அன்னைக்கு உலகத்தில் யாரும் இல்லை, ஒரு ஆசாரியன் ஆபிரகாமுக்கு இல்லாதது நிமித்தம் அந்த தசம பாகத்தை வாங்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் நியமிக்காதது நிமித்தம் ஒரு ஆள் மூலமாக வந்தது போல வந்து அப்பமும் ரசத்தையும் கொடுத்து தசம பாகத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ மூணு விதத்திலையும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு நம்ம கழிஞ்ச திருவிருந்தில் பார்த்தோம். அதன் தொடர்பாக நிறைய காரியங்களை கிட்டத்தட்ட 2-2.5 மணிக்கூர் நம்ம செய்தி தான் போச்சு, ஆமேன், உபதேசம் தான் போச்சு இல்லையா. கடைசியில் நம்ம பேசணும், என்ன பேசணும், ஒரு சபை என்பது ஒரு குடும்பம். ஆபிரகாம் ஒரு குடும்பமாக தான் ஜெயித்தான். அதே போல் ஆபிரகாம் ஒரு ஆசாரியன், அதே போல் விசுவாசிகள் பந்தியில் கை இருக்கிறவர்கள், அதே போல் பந்தியில் கை போடாத கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென், ஹாலேலூயா. இது ஒன்மேன் ஷோ கிடையாது. ஒன்மேன்னா ஒரு மனுஷனுடைய முயற்சி என்ன உள்ளது கிடையாது, ஒரு விசுவாசிக முயற்சி கிடையாது. நம்ம பரலோகத்தை சென்றடைய இந்த பொல்லாத பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டுமா, இந்த ராஜாக்களை எல்லாம் 300 பேராட்டு சேர்ந்து ஆபிரகாம் ஜெயித்தான் என்பதை நம்ம கழிஞ்ச தடவை பார்த்தோம். சரி, யாரையெல்லாம் ஜெயித்தான், 9 ராஜாக்களை ஜெயித்தான். 4 ராஜாக்களை ஜெயித்தது நிமித்தம் 4 ராஜாக்கள் மூலமாக அடிமைப்பட்டிருந்த 5 ராஜாக்களையும் மீட்டெடுத்தான். அப்போ கணக்கு பார்க்க போனால் 9 ராஜாக்களை ஜெயித்தான். இந்த 9 ராஜாக்களும் 9 தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆமேன், ஆமேன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லலாமே. எப்போ உங்களுக்கு போர் அடிச்சதோ கை ரெண்டையும் உசத்தி அசைச்சிடுங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கம்பா. அப்போ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னு நானும் உட்காந்துருவேன். கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு போரெல்லாம் தீர்ந்து சமாதானமாக அடுத்த செய்திக்கு போகலாம், சரியா. அதனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ரொம்ப வேதனையோடு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து பல நாட்கள் தியானித்து ஆண்டவர் ராஜாவினுடைய பேரும் அதனுடைய அர்த்தமும், தேசமும் தேசனுடைய பேரும் அதனுடைய அர்த்தமும், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த அர்த்தமுடைய அத்தனையும் நம்ம ஜெயம் கொள்ளணும். அதன் 18 சுபாவங்களை நம்ம ஜெயிக்கணும். 9 ராஜாவுடைய சுபாவம் குணாதிசயங்களை நம்ம ஜெயிக்கணும். 9 தேசத்தினுடைய குணாதிசயங்களை நம்ம ஜெயிக்கணும். இதை ஜெயித்த ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து தசம பாகத்தை வாங்கினார்.
இதை ஜெயிக்காத உடனிருந்து நான் தசமபாகம் வாங்கினாலே அது உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆபிரகாம் இந்த 9 ராஜாக்களையும் ஜெயித்தான். 9 ராஜாக்களையும் ஜெயித்து ஆசீர்வாதத்தின் மிகுதியாக வாழ்ந்தான். வாழ்ந்தபோது அவனே உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக மில்கு சதேக் என்கிற முறைமையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்கு கையிலிருந்து தசம பாகத்தை வாங்கி ஆசீர்வதித்து அப்பம் ரசமும் கொடுத்துட்டு போறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உலகத்தில் இருக்கிற துரைஜனங்களை ஜெயித்தால் மட்டும் போராது, ஆசீர்வாதிச்சிருக்கணும். உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரலன்னா இன்னும் உன் வீட்டில் சாபம் தீரல, நீ தசம பாகம் கொடுக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப தசம பாகம் கொடுக்க லாய்க்கு இல்லைன்னா அப்பாவுடைய இரத்தத்தையும் அப்பாவுடைய சரீரத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அருகதை அத்தவர்கள். நீ ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீ தேவனுக்கு இரக்கத்தை பெறல, தேவனுடைய மகத்துவத்தை பெறல, அவருடைய கட்டளையின்படி நீ நடக்கலன்னு அர்த்தம். இதான் நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ வந்துட்டே இருமக்கா, ஆண்டவர் வியாதியை தீப்பாரு, சுகத்தை தருவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. இப்ப வியாதிய சுகத்தை தீக்காம இருந்தாலும் நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ ஆண்டவருக்கு உள்ளத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். நீ ஆசீர்வதிக்கப்படலைங்களும் நீ சபிக்கப்பட்ட சாபம் உன்னை விட்டு மாறலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஆபிரகாம் இந்த 3லையும் கரெக்டா இருந்தான், ஜெயித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். 9 ராஜாக்களை 9 தேசத்தை அவன் ஜெயித்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆண்டவருக்கு கொடுத்தான், ஆண்டவர் அப்பமும் ரசமும் கொடுத்தார். ஆமே. அப்ப நீ அப்பமும் ரசமும் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல ஜெயம் கொள்ளணும். யாரை ஜெயம் கொள்ளணும்? 9 ராஜாக்குடைய சுபாவத்தையும் 9 தேசத்தினுடைய சுபாவத்தையும் ஜெயிக்கணும். இதை ஜெயிக்காம நீ அப்பாக்கு பந்தியில கை போட்டு இல்லை தசம பாகம் கொடுப்பதற்கு நீ அருகதையே இல்லை. நீ ஜெயித்தா ஆசீர்வாதம் தானே வரும். ஆசீர்வாதம் வந்தா அப்பமும் ரசமும் ஆட்டோமேட்டிக்கா நீ பருகுவ. ஆமென், ஆமென், ஹாலேலூயா. நீ ஜெயிக்காம நீ எவ்வளவுதான் தசம பாகம் கொடு, எவ்வளவுதான் காணிக்க கொடு, பிரயோஜனமே இருக்காது. உன் வீட்டில் சமாதானம் இருக்காது, உன் வீட்டில் வியாதி தீராது. ஏன்? நீ உலகத்தை ஜெயிக்கவில்லை, இன்னும் உலக அடிமையில் இருக்கிறாய் என்று அர்த்தம். பாருங்கள், 9 ராஜா 9 தேசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல 4 ராஜாக்கள். இந்த 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்து, இந்த 4 ராஜாக்களையும் ஆபிரகாம் ஜெயித்தான், அடிமைப்பட்டவர்களையும் இவன் அடிமைப்படுத்தி கொண்டார். அப்ப 9 ராஜாக்களையும் ஜெயித்து 9 தேசத்தையும் ஜெயித்தான். ஆமென். அப்ப இந்த 18 ஜெயிக்கக்கு என்ன சுபாவத்தில் ஜெயித்தான், என்ன குணாதிசயத்தை ஜெயித்தான், எதை ஜெயித்தான் என்பதை வியாக்கியானம் மூலமாக பார்ப்போம். ஆமென், ஹாலேலூயா. ஃபர்ஸ்ட் சினேரின் ராஜா, தேசத்துக்கு பேரு சினேரின், அந்த ஊருக்கு பேரு சினேரின் ராஜா. சினேயான்னு சொன்னா தேசத்துக்கு பேரு, சினேரின் சொன்னா அந்த தேசத்துக்கு ராஜா, சினேரின் ராஜா. ஆமே. இந்த சினேர், சினேயா என்று, அதாவது சினேரின் தேசம் என்று சொன்னா பாபிலோன் என்ற அர்த்தம். என்னது பாபிலோன்? பாபிலோன் என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமை. என்னது பெருமை? இந்த பெருமையின் நிமித்தம் பாபிலோன் ராஜா மிருகமாக மாறி புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது நமக்கு தெரியும். யாருக்கெல்லாம் தெரியாது? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாபிலோன் ராஜா அவன் பெருமைப்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவனை பாதித்து தண்டித்து மிருகத்தின் இருதயத்தை உள்ள வச்சு மிருகம் புல்லு சாப்பிடுகிறது போல சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆமேன், ஆமேன். அப்ப
இந்த சினேயார் என்கிற தேசத்தின் அர்த்தம் பாபிலோன். பாபிலோன் என்றால் பெருமை, பெருமை என்றால் ஆடம்பரம், ஆடம்பரம் என்றால் அவனுடைய இருதயத்தில் தோன்றுகிற அந்த இச்சைக்குரிய காரியங்கள். இத நம்ம முதல்ல ஜெயிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். இனி பாபிலோன் என்றால் நாகரிகம். பாபிலோன் ராஜா, பாபிலோன் ராஜா தொங்கு தோட்டம், அது நாகரிகத்தில் உச்சணிக்கு போனது. தொங்கு தோட்டம் அது அதிசயம் நிறைந்த ஒரு நாடு. எப்படி பாபிலோன் நகரம் என்பது அதிசயம் நிறைந்த ஒரு நாடு, பெருமைக்குரிய நாடு, பெருமைப்பட்ட நாடு, ஆடம்பரத்தில் அதாவது நாகரிகத்தில் சிறந்த நாடு. உலகத்தின் நாகரிகத்தை நாம் வெறுக்க வேண்டும். பெருமை, இந்த நாகரிகத்தை நீ ஜெயிக்காவிட்டால் இந்த பந்தியில கை போடுகிறது அர்த்தமே இல்லை. இயேசு உனக்கு அப்பம் ரசமும் தாரதில்லை, உனக்கு பிசாசு தாரது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமேன், ஆமேன். அந்த தேசத்தினுடைய பேர் ஸ்னேயர். இந்த பேருடைய அர்த்தம் பாபிலோன். பாபிலோன் என்றால் பெருமை. பாபிலோன் ராஜா பெருமைப்பட்டது நிமித்தம் அவன் மிருகத்தை போல ஆனான். உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நாகரிகம், இந்த பெருமை, இந்த ஆடம்பரம், இந்த அணிகலங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை தாழ்த்தி போடுவார், ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தி போடுவார், ஆண்டவர் உன்னை கனவீனப்படுத்தி போடுவார். அதனால் இந்த தேசத்தின் சுபாவம் உனக்குள் இருந்தால் ஜெயிக்கணும். ஆபிரகாம் இதை ஜெயித்தான். ஏன்? இயேசு வந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தான். இந்த சிநேயர் பட்டணம் தேசத்தினுடைய சுபாவத்தை ஜெயித்தான். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இதை ஜெயிக்கணும். ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. பாருங்க, இனி இந்த சிநேயருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சகலத்தையும் சிதறடிக்கிறவன். ஒரு பேரு பாபிலோன், பெருமை வாய்ந்த பட்டணம் என்று அர்த்தம். இனி ஒன்று சிதறடிக்கிறது. ஆமேன். என்னது? சிதறடிக்கிறவன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. சிநேயர் இந்த தேசம் சகலத்தையும் சிதறடிக்கிறவன். நம்முடைய வாழ்க்கையில யாரையும் சிதறடிக்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இந்த சிதறடிக்கிற சுபாவம் சாத்தானுக்குரியது. இந்த சிதறடிக்கிற சுபாவம் ஆண்டவருக்குரியதல்ல, சாத்தானுக்குரியது. இந்த பாருங்க, அநேக விசுவாசிகள், அநேக பிள்ளைகள் தங் கூட இருக்கிற ஜனங்களை சிதறடித்து விடுவார்கள், குடும்பத்தை சிதறடித்து விடுவார்கள், நெறிந்தவர்களை சிதறடித்து விடுவார்கள், சபையை சிதறடித்து விடுவார்கள், பாஸ்டரை அதாவது ஊழியக்காரனை சிதறடித்து விடுவார்கள். இந்த சிதறடிக்கிற சுபாவம் அது சாத்தானுக்குரியது, உங்களுக்குரியதல்ல. அதாவது இயேசுனுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் ஞாபகப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு உரியதல்ல. நீ எப்படி இருக்கிற? நீ சிதறடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா? எப்பளையும் அடுத்தவங்களை குறை சொல்லி, அடுத்தவங்களை அடுத்தவங்கள்ட்ட பேசி அவங்கள சிதறடித்து, அவங்கள வியாதனைப்படுத்தி, அவங்கள துக்கரப்படுத்தி, அவங்கள துயரப்படுத்தி, அவங்கள கஷ்டப்படுத்துகிற ஒரு கூட்டத்தில் நீ இருக்கிறாயா? இதை ஜெயிக்கணும். ஆமென், ஹாலேலூயா. நாகும் 2:1 நீங்க வாசிக்க கேட்பீர்களானால், வாசி நாகும் 2:1. நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். சிதறடிக்கிறவன் பிசாசு. சிதறடிக்கிற சுபாவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்ல, பரிசுத்தாவி இல்ல, அது அசுத்தாவி இருக்கிறது என்ற அர்த்தம். யாருடைய இருதயத்தில் அசுத்தாவி இருக்கிறதோ அவர்கள் சிதறடிக்கிறார்கள், அவர்கள் சிதறடிக்கிறார்கள். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. குடும்பத்தை சிதறடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை சிதறடிக்கிறது,
அடுத்தவங்க குடும்பத்தை சிதறடிக்கிறது, சபையை சிதறடிக்கிறது, ஊழியத்தை சிதறடிக்கிறது. இது சுத்த பிசாசினுடைய சுபாவம். இந்த சுபாவம் உனக்கு இருக்குமானால் இதை ஜெயிக்கணும். ஒரு ஆத்மா சிதறடிக்கக்கூடிய சுபாவம், பிசாசனுடைய சுபாவத்திலே ஊழியத்தை சிதறடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. திருச்செந்தூர்ல ஒன்று சிதறடிக்குது, புதுக்கோட்டையில் ஒன்று சிதறடிக்குது. இது பிசாசனுடைய சுபாவம், இது சுத்த பிசாசனுடைய சுபாவம், இது தேவனுடைய ஸ்பிரிட் அல்ல, இது பரிசுத்தாவி அல்ல. இந்த சாத்தானை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இந்த தேசத்தினுடைய சுபாவம் ஒன்று பெருமை, ரெண்டு சிதறடிக்கிறது. பெருமையையும் சிதறடிக்கிற சுபாவத்தையும் நீ ஜெயித்தால், ஜெயித்தால் அப்பமும் ரசமும் அது உனக்கு பரிமாறப்படும் போது ஆண்டவர் தருகிறார் என்று அர்த்தம். இல்லாவிட்டால் அது பிசாசின் கிரியையில நீ உட்கொள்கிறாய் என்று அர்த்தம். நான் கொண்டு தந்துடுவேன், உங்க முன்ன கொண்டு தந்துடுவேன். அது இயேசு உனக்கு தருகிறாரா இல்ல பிசாசின் கிரியையில நீ உட்கொள்கிறாயா, அது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். இதை ஜெயிக்கணும். அந்த ராஜாவுடைய பெயர் அம்ராபெல். ஆதியாகமும் 14வது அதிகாரம் 1-2 வசனத்தில் இந்த ராஜாவுக்கு பேரெல்லாம் வருது. ஆதியாகமும் 14வது அதிகாரம் 1-2 எடுத்து வச்சுலுங்க. 14:1-2 இந்த ராஜாக்கு பேரு, இந்த இடத்துக்கு பேரெல்லாம் அந்த ராஜாவுடைய ஆளுகை செய்த தேசத்தினுடைய பேருக்கு அர்த்தம் ஒன்று பெருமை கொள்ளுகிறது, ரெண்டு சிதறடிக்கப்படுகிறது. இந்த ரெண்டையும் நம்ம ஜெயிக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பந்தி ஆசரிப்பார். இனி ராஜாவின் பேர் அம்ராபெல், சரிதானா? அம்ராபெல். இந்த அம்ராபெலுடைய பேருடைய அர்த்தம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன். பாருங்க, நான் உன்னிட்ட மட்டும்தான் சொல்லியேன்னா வேற யார்கிட்டயுமே சொல்லல. ரகசியம் என்றாலே அது உனக்குள்ள இருக்கணும். ரகசியம் என்றாலே அது நமக்குள்ள இருக்கணும். அத ஒரு ஆள்கிட்ட சொன்னாலே அது என்ன ரகசியம்? ஆண்டவராகிய தேவன் தருகிற வெளிப்பாடு இல்லை, ஆண்டவராகிய தேவன் தருகிற ஒரு சில காரியங்களை சில பிள்ளைகளிடம் இதை சொல்லு, ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொல்லுவேன். ஆனால் இவங்க வச்சிருக்கவே மாட்டணும். ஒரு வீட்டுக்கு போவோம், அங்கே 1000 காரியங்களை பேசுவோம், சொல்லிவிடுவேன், இது உங்களை தவிர வெளியில் யாருக்கும் தெரியப்படாதுன்னு. ஆமான்னு சொல்லுவேன்னா நான் வீட்டுக்கு வர முன்னே, வீட்டுக்கு வர முன்னேயே அது இன்னொரு ஆளுக்கு பரவி இருக்கும். அங்கிட்டு போன் வரும், பாஸ்டர் இப்படியா அப்படியான்னு. ரகசியம் அது ஒன்னோடு இருக்கணும். ஆண்டவர் சொல்ல செல்லுகிறது நிமித்தம் நான் உங்களோடு பேசுகிறது அது ஒன்னோடு இருக்கணும். அதே போல உன் குடும்பத்தில் உள்ள ரகசியம், புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம், அடுத்த மனைவி அடுத்த புருஷன் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களை சொல்லாம தூக்கமே வராது. இந்த ராஜாவுடைய பேருக்கு அர்த்தம் அம்ரபெல் என்கிற பேருக்கு அர்த்தம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென், 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 ஆமென். இந்த ராஜாவுடைய பேருக்கு அர்த்தம் ரெண்டு. ஒன்று ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன், ரகசியத்தை வெளிப்படுத்துகிற சுபாவத்தை நீ ஜெயித்தாகணும். இதுதான் ஆபிரகாம் ஜெயித்தான். ஆபிரகாம் ஜெயித்தான், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே நேரடியாக வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார். நீ ஜெயிப்பியா? அல்ல, இன்னும் ஏதோ ஒன்று ஆத்துக்கோணம். இல்லாதாளுக்கு இந்த சுபாவம் உண்டு. இப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று காதில் கேட்டா உடனே, சபையில் உள்ள காரியங்களும் சரிதான், உடனே அடுத்தவங்கிட்ட போயிடும்.
என் காதில் எவ்வளவு கொனிங்கின்னு விழாம். சபையில ஒரு காரியம் நடந்தா சபையோட முடிச்சனா, உன் வீட்டில் ஒரு காரியம் நடந்தா வீட்டில் முடிச்சனோ, தனிப்பட்ட காரியம் நடந்தா தனிப்பட்ட காரியத்தோடு முடிச்சனோ, அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா அது உனக்கு தான், அது கடைசியில் அது ஆப்பாய் மாறும். அது யாராக இருந்தாலும் சரிதான், எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரிதான், அந்த ஆத்மாவுக்கு அந்த அந்த ரகசியத்தை அலப்பறையா வெளிப்படுத்துகிறவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு சாவுக்கு ஆயுதமாய் வந்து சேரும். அனுபவத்திலையும் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆமென், ஹாலேலூயா. சபையில நடக்கிற காரியம், ஊரில், அடுத்த வீட்டில், சொந்தத்தில், பந்தத்தில் பேச வேண்டிய நல்ல காரியத்தை மட்டும் பேசணும். தாங்க அவளை பற்றி, இவளை பற்றி, அவளை பற்றி, இவளை பற்றி, அந்த சொந்தக்காரியை பற்றி, இந்த தெரிஞ்சவளை பற்றி, இவளை பற்றி, இவளை பற்றி பேசுவோமானால் அது ஆண்டவருடைய சாபத்தை நாம் வருத்தி கொள்ளுகிறோம். ரகசியத்தை ரகசியத்தை ரகசியமாக பாதுகாக்கணும். இன்னொரு பெயர், அழிவை பற்றியே பேசுபவன். அம்ரவேல்னா இன்னொரு பெயர், இன்னொரு அர்த்தம் என்ன? அழிவை பற்றியே பேசுபவன். நல்லதே வராது, நெகட்டிவே வராது. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நல்லா வாழ்வேன், நல்லா இருந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவேன் வார்த்தையே வராது. என்ன, எனக்கு உடம்புக்கு வியாதி, நான் செத்து போகும் போல இருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் வருமா, வராது போல இருக்கு. நெகட்டிவாகவே பேசுவேன், பிளஸ்ஸிங் பேசவே மாட்டேனும். பிளஸ்ஸா பேசுற அர்த்தமே பாரு. இன்னொரு பேர், அழிவை பற்றியே பேசுபவன். அழிவை பற்றியே, அதாவது தரித்திரத்தை பற்றியே பேசுவான். அடுத்தவங்களை குறித்து பேசி 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 அழிவிலே போயிடுவான். நான் எப்படி, நான் எப்படி, எனக்கு முடியுமா, ஜெபம் பண்ண எனக்கு முடியுமா, என்னால் முடியும், எங்க முடியும். அழிவை பற்றியே சிந்திக்கிறது, அழிவை பற்றியே சிந்திக்கிறது. பெரியவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கு. ரோசில் டக்க கூட வாயினால் அவள்னால அவள்னாலதான் அந்த பாடத்திட்டத்தை தொடங்க காரணம். பட் செய்கை முறையில் எதிரே எதிர்த்து ஆண்டவருக்கு முன் சொல்ல, அவருக்கு பந்திக்கு முன் சொல்ல, அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி போக முடியல, பின்னோக்கி போகிறது. எப்பொழுதும் அழிவை பற்றியே பேசுவேன். அந்த ராஜாவுடைய பேரு அழிவை பற்றியே பேசுவேன். எப்பொழுதும் கீழ்த்தரமா அழிவு, அழிவுக்கு போக காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்போ பார்த்தாலும் முடியாது, முடியுமா, செய்ய முடியுமா, இது என்னால் முடியாது, என் சரீரத்துக்கு பலவீனம். பாருங்க, இங்கிட்டு போன எல்லாரும் உட்கார்ந்தீங்க, ஒன்னில் படுத்திருப்பீங்க இல்லை உட்கார்ந்திருப்பீங்க. நான் உட்கார்ந்ததை கண்டியலா, கஞ்சி குடிச்ச நேரம் மட்டும் பார்த்தீங்களா? யாராவது உட்கார்ந்தது யாருமே பார்க்க முடியாது. நின்றுட்டே தான் இருந்தேன், காரணம் நின்றுட்டே வேலை செஞ்சிட்டு. என்னால் முடியுமா? பைராக்கியம், முடியும், செய்ய முடியும், இது முடியும். அப்ப அந்த அந்த ஒரு மனப்பான்மை, இது சும்மா அழிவை பற்றியே பேசியது. எப்படி, என்னால் முடியும், முடிப்பேன், செய்வேன், பரலோகத்துக்கு போவேன் என்கிற அந்த நெகட்டிவ், அதாவது இந்த மைனஸ் இல்லாம பிளஸ்ஸையே பேச கற்றுக்கொள்ளணும். இப்ப அழிவை பற்றி பேசுகிறது. இந்த ராஜாவுடைய பேரு, ஒரு பேர் அழிவை பற்றி பேசுகிறது, ஒரு பேர் ரகசியத்தை வெளிப்ப. இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும், இந்த ராஜாவுடன் இருந்த ரெண்டையும் ஜெயிக்கணும். அப்ப ஒரு தேசம் ஒரு ராஜாவை பற்றி பார்த்தோம். தேசம் பெருமையை பற்றியும் சிதறடிக்கிறதை பற்றியும், சிதறடிக்கிற சுபாவம், பெருமைக்குரிய சுபாவம், ரகசியத்தை வெளிப்படுத்துகிற சுபாவம், அழிவை பற்றிய பேசுகிற சுபாவம். இதை நீ ஜெயித்தா, ஜெயிப்பேன் உள்ள வைராக்கியம் இருந்தா நீ பந்தியில கை போடலாம், இல்லையும் கை போட்டு பிரயோஜனமே இல்லை. நான் தந்துடுவேன். சோத்ரப்பா, யார்கள் இதற்கு மீது குற்றமா எடுக்கிறார்களோ அவருடைய சிரசில அவருடைய இரத்தப்பலி இருக்கட்டும்,
அடியேன் விதிவிலக்கு என்று சொல்லி இதயத்தில் சொல்லிட்டு தான் தட்டையே எடுத்துட்டு வருவேன், அவர்கிட்டயே கொடுப்பேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல அபாத்திரமா நீ கை போட்டா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார் என்றும், பாவத்து நிமித்தமாய் சிலுவையில் சாபமான சிலுவையில் அறையப்பட்டார் என்றும், சாபமான சிலுவையில் அறையப்படுவதற்கு சபிக்கப்பட்டவன் தான் லாயக்கு என்றும் நீ சிந்தித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று சொல்லி நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல நீ இருக்கிறாய் என்ற அர்த்தம். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய நீ ஒப்பு கொடுக்கிறாய் என்ற அர்த்தம். இப்படி செய்கிறவருடைய காரியம் என்னவாகும் என்று எபிரேயர் 10:29 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. விளப்பை வாசி அப்போது புரியும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இரண்டாவது ஏலாசாரின் ராஜா சரிதானே? அப்ப அந்த தேசத்தினுடைய ராஜா ஏலாசார். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. இந்த தேசத்தினுடைய பேருடைய அர்த்தம் சிட்சிப்பவர். ஆமென், சிட்சிப்பவர். நம்ம கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணில் துரும்பில் உத்தரம் இருக்கும். நம்ம கண்ணில் என்ன இருக்கும்? உத்தரம் இருக்கும். அடுத்தவனுக்கு கண்ணில் சின்ன துரும்பு கிடந்தா அதையே பார்ப்போம். சிட்சிப்பவர். அடுத்தவனை சிட்சிக்கிற நோக்கத்தோடே இருப்பார்கள். அடுத்தவன் தண்டிக்கப்படணும், அடுத்தவனுக்கு அதுக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அவனை சிட்சிக்கணும், அவன் தண்டிக்கப்படணும், அவன் இப்படி ஆகும், அவன் இப்படி ஆகும், அவன் இந்த தப்பு செய்த, அவன் இப்படி செய்த, அவளை பற்றி சொன்னா, இவளை பற்றி சொன்னா, அவனை பற்றி சொன்னா, இவனை பற்றி சொன்னா, அதை சொன்னா, இதை சொன்னா, அதாவது ஆண்டவருடைய பாதத்தில் அடுத்தவனை குறை கூறிக்கொண்டே போகிறது. ஆமென். அதுதான் இடையில ஒரு கதை சொன்னேன் தெரியுமா? ஆமென், ஹாலேலூயா. ஒரு மனுஷன் மனைவியை குறித்து குறை சொல்லிட்டே இருப்பானா, அந்த மனைவி புருஷனை கொடுத்து குறை சொல்லிட்டே இருப்பானா? இந்த கதை நான் சொல்லி தந்ததுதான். ஒரு நாள் சபம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன வசனம் போல என் பொண்டாட்டிக்காகும், அவன் இப்படிப்பட்டவளாகவும் வந்து சொன்னான். சரி, நான் வீட்டில் வந்து உபதேசம் தாரேன்னு சொன்னாராம். வீட்டில் போயிருந்து 1:30 மணிக்கூறா உபதேசம் குடிக்காராம். அந்த உபதேசத்தை கேட்டு முடிஞ்ச உடனே கேட்டுக்கா, பாஸ்டர் சொன்னதெல்லாம் இன்னை உனக்கு தான்னு புருஷன் சொல்ல, அடிப்பாவமே அத்தனை உபதேசமும் உனக்கு தான்னு புருஷனை குறைச்ச. அப்பளும் அதை எனக்கு என்று ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் பணிய முடியல. இப்பளும் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எதுக்கு? சிட்சிப்பதற்காக, அடுத்தவர்களை தண்டிப்பதை. தன் கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கும், இதை மறைத்து வைத்து விட்டு அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற துரும்ப நோக்கி போகிறோம். முதல்ல நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடணும். அப்போ அந்த தேசத்தினுடைய பேருக்கு அர்த்தம் சிட்சிப்பவர். ஆமேன். அந்த ராஜாவுடைய பேரு அரியோக்கி. சரிதானா? அரியோக்கியா, அரியோக். ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாருக்கும் புரியுது? இல்ல, நான் தண்ணி குடிச்சலாம். இல்ல, அதை தண்ணி குடிச்சா அதை பேசணுமா? எல்லாம் புரியுது? இல்ல, அரியக்கு என்றால் அரி என்ற அர்த்தம். அரி என்றால் என்னது? இது பாடத்தில் எல்லாம் வாரது. அரி சிங்கத்தின் மறுபெயர். நான் என்னோரு வகுப்பில் படித்த ஞாபகம் இருக்கு. அரி, அரியோக்கு என்றால் சிங்கம் என்று அர்த்தம். ஆமேன். அதாவது அரியோக் என்றால் பட்சிக்கிறவன் என்ற அர்த்தம். அரி என்றால் சிங்கம், பட்சிக்கிற சிங்கம் என்ற அர்த்தம். ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. 1 பேதுரு 5:8 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். ஆமென், ஹாலேலூயா.
பட்சிக்கிறவன். இது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற சிங்கம். நான் சிங்கம்னு சொல்ல மாட்டேன், அசிங்கம்னு சொல்லுவேன். பிசாச சிங்கம்னு சொல்லாம அசிங்கம். கர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல வருகிறவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிய பெற்ற பிள்ளைகள் எப்போது அசதியாகிறார்களோ அவன் உடனே வகை தேடுவான். வாசி இருக்க கூட, தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருங்கள். அப்ப அம்மா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு நம்மை வகை தேடாமல் இருக்க வேண்டுமானால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில், ஏன் என்றால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி, வகை தேடி சுற்றி கொண்டிருக்க. இதுதான் ஒரு தேவ பிள்ளைகிட்ட நடந்து. சிம்சோன் கொஞ்சம் அசந்தான், சிங்கம் பாய வந்து. ரெண்டாவது கிழிச்சு போட்டு, அது வேற விதம். கொஞ்சம் அசந்த போது சிங்கம் அவனை என்ன செய்ய வந்து, கிழித்து போட வந்தது. நாம் கொஞ்சம் அசர்வோமானால் நிச்சயமாகவே அவன் நம்மை கிழித்து போடுவான், நம்முடைய பரிசுத்தத்தை கிழித்து போடுவான், நம்முடைய மகத்துவத்தை கிழித்து போடுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுலுங்க, சிங்கம் எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று வகைத்து, யாரை? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை, தேவனுடைய நீதிமான்களாக எண்ணுவதற்கு அவருடைய பாடு மரணங்களை ஞாபகப்படுத்துகிற பண்டிகையிலே கை போடுகிறவர்களுக்கு எதிராக அவன் எப்பொழுதும் தெரிந்து கொண்டு இதை ஜெயிக்கணும். அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அபிஷேகம் பெற்ற உனக்கு அவன் எதிராளியாய் வந்து கொண்டிருக்கிறான். சிங்கம், நீ அசரும் போது அவன் உன்னை எதிர்த்து அடிப்பான். இந்த ராஜாவையும் அவன் ஜெயித்தான். இதே சுபாவம் தான் அந்த ராஜாவுக்கு. அமேன். ஹாலேலூயா. இந்த சுபாவத்தை ராஜாவை ஜெயித்தான். நாமும் இந்த சிங்கம் போல் சுபாவத்தை இருக்கிற இந்த சுபாவத்தை ஜெயிக்கணும். அமேன், அமேன், அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜெயிக்காவிட்டால், ஜெயிக்காவிட்டால் சவுலை போலத்த சூழ்நிலை வரும். அபிஷேகத்தை காத்து கொள்வதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறவன் ஒருவன், காத்து கொள்ளாதவன் ஒருவன். காத்து கொள்ளாதவன் சவுலு, காத்து கொண்டவன் தாவீது. தாவீதை ஆண்டவராகிய தேவன் சொன்னார், என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று. ஆனாலோ சவுல் ஈட்டியில விழுந்து அவன் செத்தான், உயிர் போகும் என்னால் அவனுடைய தலையை புறஜாதி ஒருத்தன் துண்டித்து கொண்டு போனான். அமேன். ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற அபிஷேகம், உனக்கு தந்திருக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். நீ தாவீதை போல காத்து கொள்ளாவிட்டால் சவுலை போல விழுந்து போகிறது அது நிச்சயம். அமேன், அமேன். அப்ப கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிற இந்த பிசாசானவன் வரும்போது எதிராக எதிர்த்து நின்று விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அமேன், அமேன். இந்த காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அமேன். அப்ப ரெண்டு ராஜா ரெண்டு தேசம் பார்த்தாச்சு. அமேன் சொல்லு, அமேன் சொல்லு. மூணாவது அந்த தேசத்துக்கு பேரு ஏலாமீன். அமேன். அப்ப ஏலாமீனும் அந்த ராஜாவையும் பற்றி பாரு. இந்த ஏலாமீன் தேசத்தையும் அந்த இதனுடைய ராஜாவையும் ஆபிரகாம் ஜெயித்தா. நம்ம இனி அவனை போய் பார்க்க முடியுமா? அடிச்சு ஜெயிக்க முடியாது. அவர்கள்ட்ட இந்த சுபாவத்தை நம்ம ஜெயிக்கணும். அமேன் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏலாமீன் என்றால் ஒன்று, ஒரு அர்த்தம் மறைவான. அமேன், ஹாலேலூயா. இரண்டாவது அர்த்தம் தூரமான. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கூட வராது. மறைவானன்னா இப்ப பாஸ்டரை கண்டுட்டு நிறைய பிள்ளைகள் தவறு செய்த பிள்ளைகள் பாஸ்டர் பேசாம அப்படி கொஞ்சம் மறைவா போறோம். கொஞ்சம் என்ன செய்யணும்? மறைவு. தவறு செய்யலைங்க கிட்ட வந்துடணும். நம்ம
நம்ம ரீகன போல ஜோபின் எழு ஒரே எழுத்தா இருக்க ஜோபின போல ஹலலியா கொஞ்சம் மறைஞ்சு போயிருவேன் தப்பு செய்தா கிட்ட நெருங்கி வர மாட்டேன் அமேன் ஹலலியா 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 நம்ம பந்தியில் ஒன்று கை போடாத நம்ம சபைக்கு ஆராதனைக்கு இது வராத ஒரு ஒரு வாலிப பையன் வாலிப பையன் திருமணமான வாலிப பையன் என்னை தேடி வந்தான் கிட்ட வந்து இரு தம்பின்னு இல்லை பாஸ்டர் நான் கொஞ்சம் தூரம் இருக்கேன் ஏண்டா நான் இன்னைக்கு சிசர் அடிச்சிட்டேன் மன வருத்தத்தோட பாஸ்டர் கிட்ட வரக்கு கொஞ்சம் அச்சாமாரு ஆமேன் எனக்கு இருதயம் சந்தோஷப்பட்ட அவன் அந்த தம் அடித்தான் நம்ம நம்ம உபதேசத்தை அவன் கேட்கல நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஒரு சில பைத்தியம் கிறுக்கு சுமோக் பண்ணது பைத்தியம் கெட்ட வார்த்தை பேசுது யாருக்கெல்லாம் புரிஞ்சு யாருக்கெல்லாம் புரிஞ்சு சரி எலாமின்னா மறைவான நம்முடைய ஜீவிதத்தில் மறைவான பாவம் இருக்கக்கூடாது ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா நீ ஒருவேளை நினைப்ப அடுத்தவளை பற்றி பேசுறது அடுத்தவனை பற்றி பேசுறது அந்தரங்க பாவம் இல்லைங்க ஏதாவது ஒரு சாபம் ஏதாவது ஒரு காரியம் மறைவாக நீ வைத்திருக்கிறாய் என்றால் பாஸ்டருக்கு தெரியாது எனக்கு குடும்பக்காரர்களுக்கு தெரியாது சிட்டாருக்கு தெரியாது சபையார் யாருக்கும் தெரியாது என்று ஒன்ன நீயே ஏமாத்தி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் ஆமேன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு மறைவான ஒரு காரியம் இருக்கக்கூடாது ஏனென்றால் சங்கீதம் 19:12 படி நாம் வாழ வேண்டும் வாசி சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் யாரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்பா மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் உலகத்தின் பாவத்துக்கு அநியாயத்துக்கு என்னை மன்னித்து மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும் சொல்றான் மறைவான பாவம் உன்னிட்ட இருக்கப்படாது புருஷன் அறியாத ஒரு வாழ்க்கை மனைவி அறியாத ஒரு வாழ்க்கை இல்லை குடும்பத்தை தெரியாத பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை பெற்றோரை தெரியாத ஒரு வாழ்க்கை சபையின் போதகரை தெரியாம சபைக்குள்ளே ஒரு வாழ்க்கை மறைவான வாழ்க்கை இருக்கப்படாது இது அந்த தேசத்தினுடைய ஸ்வாவம் இதை ஆபிரகாம் செய்தான் ரெண்டாவது தூரமான ஆமேன் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது ஆமேன் ஆமேன் கொஞ்ச நேரத்தில் தான் நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்கு உதாரணம் சொன்னேன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோன்னா தூரம் ஒதுங்கி போகணும் இல்லைங்க அப்படி இல்லை கொஞ்சம் கிட்ட வருவேன் பாஸ்டர்னு விழிச்சிட்டு பேசிட்டு இல்லைங்க கொஞ்சம் தூரம் போகணும் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற வாழ்க்கை இருக்கப்படாது இருக்கப்படாது இருந்தாது உபத்திரவம் ஏன்னா ஆண்டவராகிய தேவன் உன்னை புத்திரனாக தெரிந்து கொண்டவர் அவருடைய மார்பகத்தில் கடந்து விளையாட வேண்டிய பிள்ளைகளாகிய நீயும் நானும் தூரம் போறோம் அவருடைய அருகாமையில் இருந்து அவரோடு இருந்து பேசி அவரோடு நடந்து அவரோடு உட்கார்ந்து அவரோடு பேசி உறவாட வேண்டிய நீயும் நானும் அவரை விட்டு தூரம் போறோம் ஏன் மறைவான பாவம் ஆமென் ஆமென் இந்த தேசத்தினுடைய பேரு ஒன்று மறைவான ஒன்று தூரம் போற ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை விட்டு விலகி போகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54 வசனத்தை வாசிக்க கேட்போம் லூக்கா 22:54 அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான் ஆமென் 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 என்னத்தில் பின் சென்றானோ தூரத்தில் பின் சென்றானா ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஒரு இக்கட்டு ஒரு உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் கிறிஸ்தவ அனுபவத்துக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் ஆள்வுக்குரிய அனுபவத்துக்குள் ஒரு போராட்டம் ஒரு உபத்திரவம் ஒரு கஷ்டம் ஒரு வியாகுலம் ஒரு பொல்லாப்பு வந்தா தூரம் போப்பாது ஆண்டவரோடு நெருங்கணும் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும் ஆண்டவரோடு நெருங்கணுமே தவிர தூரம் போகப்படாது
உபத்திரவம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும், துக்கங்கள் வரதான் செய்யும். நீ ஆவிக்குள்ள பிள்ளையாய் இருந்தால் நீ ஆண்டவருடைய பரலோகத்திற்கு போவதற்கு இருதயத்தை நீ பக்குவப்படுத்துகிற பிள்ளையா இருந்தால் உபத்திரவம் உண்டு. எபேசியர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவம் இல்லாதவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், உபத்திரவம் உண்டு. ஆனா நம்ம பிள்ளைகள் உபத்திரவம் வந்ததும் கொஞ்சம் கஷ்டம் வந்ததும் தூர போயிடணும். ஆனா நம்ம தூர போக வேண்டிய பிள்ளைகள் அல்ல, இயேசுடைய மார்பகத்தில் படுத்திருக்க வேண்டியவர்கள், இயேசுவோடு உறவாட வேண்டியவர்கள், இயேசுவோடு பேச வேண்டியவர்கள். இந்த பேதுரு இந்த இயேசுவுக்கு ஒரு பாடு வந்ததும், இயேசு சிலுவையில் அறையப்படும் என்று தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு பாடு வந்ததும், உபத்திரம் வந்ததும் தூர நீங்கி போனானா? இன்னும் ஒருத்தி நீங்கி போனா? வாசி லூக்கா 23:49. எத்தனை நாள் காத்திருந்திருப்பேன்னு பார்த்துலங்க இந்த வசனங்கள் எல்லாம் எடுக்க. வாசி, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று அந்த வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று. தூரத்துல பாஸ்டர் அங்க இருக்காரு, நான் இப்ப அவர்கிட்ட போல இப்பதான் போயிட்டு வந்து அங்க இருக்காரு. தூரத்துல எப்படி தூரத்துல போ, தூரத்துல போறேன்னா சந்திக்கிறாங்க, கிட்ட வந்துட்டா உன் இருதயத்தை நான் பார்த்துருவேன், உன்னெல்லாம் புரிஞ்சுக்கொள்வேன், அடையாளம் கட்டுக்கொள்வேன். நீ தூரத்தில் போறேன்னா சம்திங் ராங். அமேன், அமேன், அமேன். இயேசுவை விட்டு தூரம் போகாத. அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ அந்த தேசத்துக்கு பேர் எலாமீன். எலாமிக்கு அர்த்தம் ஒன்று மறைவான வாழ்க்கை வாழுகிறது, இன்னொன்று தூரம் போகிறது. இந்த ரெண்டு சுபாவமும் விட்டு விலக வேண்டும். அந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய பேரு, மூன்றாம் ராஜாவுடைய பேரு கெதர்லா கேர்மேர். ஒரு கூட சொல்றேன் பாருங்க, பேரு என்ன பேரு ராஜாவுடைய பேரு? கெதர்லா கோமேர், கெதர்லா கோமேர். இந்த கெதர்லா கோமேர் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? புல் என்ற அர்த்தம். அமேன், அமேன். அதுக்கு அர்த்தம் என்னது? புல்லு. இந்த புல்லை நம்ம ஜெயிக்கணும். சரி, இந்த புல்லை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, இந்த ராஜாவுடைய பேருடைய அர்த்தம் புல் என்ற அர்த்தம், புல்லை போல. இன்னைக்கு செழிப்பா வளர்ந்து நாளைக்கு பூத்து மத்தனா அழிஞ்சு போகிற புல்லுக்கு ஒப்பான உன் சரீரத்தை குறித்து நீ கவனமாக இருக்க வேண்டும். அமேன். வாசிங்க, நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. 1 கொரிந்தியர் 3:12 3:12 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல், பொன், வெள்ளி, வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், விலையேறப்பெற்ற கல், மரம், மரம், புல், புல், வைக்கோல், வைக்கோல், ஆகிய இவைகளை கட்டினான், ஆகிய இவைகளை கொண்டு கட்டினான். ஆமென் சொல்லு. முடிஞ்சா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படி அந்த பக்கத்தை வச்சுக்க, கட்டினான். ஆமென் சொல்லு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட்ட இந்த மகத்துவத்தை நிலை பெற்றிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவராகிய தெய்வம் இந்த பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், வைக்கோல், புல், வைக்கோல், இந்த 5 உபதேசத்தோடு உன்னோடு பேசுகிறார். ஆமென். கட்டியாச்சு. 5 நான் பொன்னினால கட்டியிருக்கேன். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எக்ஸாம்பிள் சொல்றதாகும், உடனே அப்படி நினைச்சிடப்படாது. ஒருவர், சரி யாரையும் சொல்லல, பாஸ்டர் பாஸ்டர் ஒய்த்தி பேசினார் எங்களை தாத்தி, அப்படி இல்லை. ஒருவன் பொன்னினால்
கட்டி வைத்திருக்கிறான். ஒருவன் வெள்ளியினால் கட்டி வைத்திருக்கிறான், ஒருவன் விலையேற பெற்ற கல், அப்படின்னா பளிங்கு கல், முசைக்கு கல், இல்லை நம்ம கிரானைட் கல்லினால் கட்டி வைத்திருக்கிறான். ஒருவன் மரத்தினால் கட்டி வச்சிருக்கு, ஆமென் சொல்லு. இன்னும் பில்லினால கட்டி வச்சிருக்கு, வக்கியோல்னால கட்டி வச்சிருக்கு. வக்கியோல் வீடு உண்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். புல்லு வீடு உண்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். மரத்தினால வீடு வச்சிருக்கு தெரியுமா தெரியாதா? கல்லினால வீடு கட்டியிருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். அடுத்தது வெள்ளினால கட்டியிருக்கு தெரியுமா தெரியாதா? பொண்ணுனால கட்டியிருக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய சவுத்துக்கு பிறந்த தெய்வத்தோளுக எல்லாம் பொண்ணினால கூரையெல்லாம் போட்டு வச்சிருக்கு. சரி, இப்படி கட்டி வச்சிருக்கு. இனி 1 கொரிந்தியர் 13வது வசனத்தை வாசி. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெள்ளியாகும். வெள்ளியாகும் எப்போது? 13 முடிஞ்சில்ல பாரு, எத்தனாவது வசனம்? 13 வாசி. அவன் அவனுடைய வேலைப்பாடு பாரு. இப்ப பொண்ணு, இப்ப வக்கியல்னால கட்டப்பட்டவன் இருக்கிறான், புல்லினால கட்டப்பட்டவன் இருக்கிறான், மரத்தினால கட்டப்பட்டவன் இருக்கிறான், கல்லினால கட்டப்பட்டவன் இருக்கிறான், வெள்ளியினால கட்டப்பட்டவன் இருக்கிறான், பொண்ணினால கட்ட. அவன் அவனுடைய வேலைப்பாடு சீக்கிரமா வெளியாகுமா? எப்போது? அந்த வசனத்தை வாசித்து முடி. அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். வெளியாகும். நாள் ஆனது அதை விளங்க பண்ணும். ஆமென் சொல்லு. முடிஞ்சில்ல வாசி, 13 வாசித்து முடி. ஏனென்றால் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஆமென் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப நீ புல்லினால உன் இருதயத்தை கட்டி வச்சிருக்கியா? ஆவிக்குரிய வீடை நீ புல்லினால கட்டி வச்சிருக்கியா? வைக்கல்னால கட்டி வச்சிருக்கியா? மரத்தினால கட்டி வச்சிருக்கியா? கல்லினால கட்டி வச்சிருக்கியா? வெள்ளியினால கட்டி வச்சிருக்கியா? பொன்னினால கட்டி வச்சிருக்கியா? அடியேன் அறையேன். ஆனா உன்னை சோதிப்பதற்காக, பரீட்சை நடத்துவதற்காக ஆண்டவர் சோதனைக்காரனிடம் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார், கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருப்பார், இன்னும் கொடுப்பார். ஆமென். அப்போது இந்த மறைவான வாழ்க்கை, தூரமான வாழ்க்கை, இந்த மறைமுகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்த வாழ்க்கை எல்லாம் அப்ப வெளிப்படுறோம், அப்ப தெரிஞ்சிடும். வாசி 14வது வசனத்தை. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஆமென் சொல்லு. பாருங்க, இப்ப அக்கினி வந்து இதை புடமிடும் போது, சோதிக்கும் போது வைக்கல் புஷ்கனு போயிடும். ஒரு நொடியில வைக்கல் நெஞ்சிடும் போயிடும், பச்சை புல்லு கொஞ்சம் நின்று போயிடும். அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதம், வாழ்க்கையில் உள்ள இந்த ஆவிக்குரிய காரியங்கள் கொஞ்சம் நின்றுவோம். மரம் கொஞ்சம் கூட நிற்கும், கல்லு கொஞ்சம் கூட நிற்கும், வெள்ளி கொஞ்சம் கூட நிற்கும், பொண்ணு அது ஆசீர்வாதத்துக்கு உரியது. ஆமென். ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆமென். வெள்ளி விசுவாசத்திற்கு அடையாளம், அதாவது அவருடைய கிருபைக்கு அடையாளம். மரம் தொலைஞ்சு போயிடும், புல்லு தொலைஞ்சு போயிடும், கல்லு வெடிச்சு போயிடும். அக்கினியில சோதனையிடும் போது புல்லும் மரமும் வைக்கோலும் அப்ப உன்னுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படும். ஆமென், ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 14வது வசனத்தின்படி வாசி வருகா. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அதனுடைய கூலியை பெறுவான். நிலைக்காவிட்டா கூலி இல்ல. அப்ப 40 வருஷம் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. 10 வருஷம் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. 5 வருஷம் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. 2 வருஷம் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. 1 வருஷம் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. 10, 30, 40, 20, 15 வருஷம் பந்தியில கை போட்டு நோ யூஸ். என உனக்கு கூலி கிடைச்சாது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா, நீ பொன்னாக துலங்காவிட்டால் உனக்கு கூலி இல்ல, நித்தியம் உனக்கு இல்ல, என்ன பிரயோஜனம்? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் என்ன பிரயோஜனம்? அப்துல் கலாம் நல்ல மனுஷன், உலகத்தில் ஒருவன் கூட அவனை நல்லவன் என்று கெட்டவன் என்று சொல்ல முடியாது. இந்தியாவில் ஒரு மதம் கூட அவனை
மோசம் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்காரன் கூட மோசம் என்று சொல்ல மாட்டான். நானும் அப்படிதான் நினைத்தேன். அவன் மரணப்பட்ட போது கடைக்கு போகும்போது ஃப்ரெண்டு கேட்டுக்கும் ஒரு 20 அடிக்கு கீழே வச்சு நல்ல மனுஷன் இல்லாண்டவரே போயிட்டான். கொஞ்ச நாள் கூட இருந்தோன்னு அவர் சொன்னார், யார் நல்ல மனுஷன், சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தை தந்து வாசி, அவனை போல துன்மார்க்கன் உலகத்தில் யாரும் இல்லை. அவன் கட்டப்பட்ட வீடு மாயை, அவனுக்காக கட்டப்பட்ட வீடு அது வைக்கோல், அவன் இருதயத்திலே கட்டி எழுப்பின வீடு புல்லு, அது அக்னியில் சோதிக்கப்படும் போது உசுன்னு போயிடும், பொன்னாக துளங்காது. அவனுக்கு கூலி இல்லை, நித்தியம் இல்லை, பல்லவ ராஜ்யம் அவனுக்கு இல்லை. அதனதனுடைய கூலியை நீ பெற வேண்டுமானால், நீ கட்டப்பட்டிருக்கிறது சோதிக்க, அக்னியினால் சோதிக்க வரும்போது உன் இருதயம் ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே கட்டப்பட்டு வருகிற இந்த ஆவிக்குரிய அனுபவம், நீ கட்டி எழுப்புகிற இந்த அனுபவம் சோதிக்கப்படும் போது அது பொன்னாக விளங்கணும். இல்லாவிட்டா வேஸ்ட்டு. உண்மையாக சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கை, அதோட கொஞ்ச நாள் நல்ல பிரைஸ்லெட்டு போட்டு, எப்படி பிரைஸ்லெட்டு போட்டு, மோதிரையெல்லாம் காப்பெல்லாம் போட்டு, மீசையெல்லாம் வச்சு, தலையெல்லாம் பங்கெல்லாம் விட்டு, அப்படியே நல்ல கையெல்லாம் சுருட்டி வச்சு, செம்பரெல்லாம் இப்படி வச்சு தச்சு, கம்முக்கூடி தெரிய தச்சு, நல்ல கட் பாவாடையெல்லாம் போட்டு, சுடிதார், சுடிதார் இல்லை நம்ம கட்ஸ், அதுக்கு பேர் என்ன, இந்த எளவும் மறந்து, லெக்கின்ஸ் போட்டு, கோழியை தொலியை உரிச்சது போலத்த ட்ரெஸ்ஸை போட்டு, அப்படியே செருப்பு உல்லாசமாக, நல்ல நெக்லஸ் எல்லாம் போட்டு, வயலட் கலர் எனக்கு நல்லா பிடிச்ச பண்டு, வயலட் கலர் நெக்லஸ் எல்லாம் போட்டு, வயலட் கல் வச்ச நல்ல நல்ல சுட்டியெல்லாம் போட்டு, நல்ல 1, 2, 3 இல்லைங்க, அப்படியே ஒரு 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 வளையம் ரிங்கில் ஒரு ஒத்த கம்மல், இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சோம் பண்டு, அதெல்லாம் போட்டு, அல்லிங்க ஒரு கம்மல் சிமிக்கு போட்டு, அப்படியே ஒரு 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 பொட்டம் வச்சு, அப்படியே அப்படியே ஒரு ஆணி செருப்பம் போட்டு, நமக்கு நமக்குன்னு நடந்தங்கிலும் உலகத்தில் சுகத்தை சம்பாதிக்கலாம். இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த அனுபவம் வேண்டாம், நரகத்துக்கு போகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து நரகத்துக்கு போகிறோம், ஆவிக்குரிய அனுபவத்திலும் இருந்து நரகத்துக்கு போகிறோம். நீ புல்லினால் கட்டப்பட்டு வைக்கிற, வைக்கோலினால் கட்டப்பட்டு வைக்கிற, மரத்தினால் கட்டப்பட்டு வைக்கிற, உனக்கு கூலி இல்லை. நீ பொன்னாக விளங்காவிட்டால் உனக்கு கூலி இல்லை, நித்தியம் இல்லை. அதற்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம், அனுபவம் ஆராதனை உனக்கு வேண்டாம். எப்படி நரகத்துக்கு போறோம், போறதே போறோம், ஆடி ஜெகஜோதியா விளங்கிட்டு போயிருவோமே, ஓடிடு. ஆமென், ஹாலேலூயா. நீ ஆண்டவருடைய பாடு மரணத்தை, ஆண்டவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தை, ஆண்டவருடைய கிழிக்கப்பட்ட சரீரத்தை இன்று ஞாபகப்படுத்துகிறதா இருந்தால், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது, கட்டி எழுப்புகிறது அது பொன்னாக விளங்க வேண்டும். சோதிக்கப்படும் போது, சோதிக்கப்படும் போது, ஐயோ இங்க வியாதி கறிக்கொட்டையா இருக்கு, இங்க கொஞ்சம் வியாதி, இங்க கொஞ்சம் வியாதனை இருக்கப்படாது. எந்த வியாதனை ஆனாலும், நான் நித்தியத்துக்குரியவள், நான் நித்தியத்துக்குரியவன், இந்த உலக பாடு எனக்கு ஒன்றுமில்லை, இந்த உலக மரணம் எனக்கு ஒன்றுமில்லை, நான் நித்தியத்துக்குரியவன், நித்தியத்துக்குரியவள் என்று நம்முடைய வீடு நித்தியத்தில் கட்டப்படும்படியாக பொன்னாக விளங்க வேண்டும். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு, யாருக்கெல்லாம் புரிஞ்சு, ஹாலேலூயா. அப்ப புல்லை போல வாழ்கிற அனுபவம், அந்த சுபாவத்தை நம்ம ஜெயிக்கணும். இனி 4வது ராஜா. ஆமென், ஹாலேலூயா. இந்த தேசத்துக்கு பேரு ஜாதிகளின் தேசம். ராஜாவுக்கு ஜாதிகளின் ராஜா என்று அர்த்தம். ஜாதிகள் என்றே ஒரு தேசம் இருக்கு. ஆமென், பைபிள் அப்படி தானே இருக்கு, சரிதானே? நான் தப்பு ஒன்றும் சொல்லலை, இல்லை சொல்லக்கூடிய பிள்ளையும் இல்லை, ஆகிலும் ஒன்று சோதிச்சு பார்க்கறது தான். ஆமேன். ஜாதிகள், அந்த தேசத்துக்கு பேரு ஜாதிகள். அப்ப ஜாதி, அது ஒரு தனிப்பட்ட ஜாதி, அது வாழ்கிறதுனால ஜாதிகள், அந்த தேசத்துக்கு பேரு ஜாதிகளில்,
ஜாதிகள் என்று பெயர். அந்த ராஜாவுக்கு ஜாதிகள் ராஜா என்று அழைக்கிறார்கள். ஆமேன், 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 ஹாலேலூயா. பாரு, என்னைக்கு பைபிளை நீ தூக்கினியோ அன்னைக்கு தொட்டு நீ ஜாதி பார்க்கப்படாது. அந்த தேசத்துக்கு பேர் ஜாதி. ஜாதி பார்க்கிற ஒரு தேசம், மற்ற தேசத்தினுடைய ஜாதிகளை புறக்கணி தள்ளுகிற ஒரு கூட்டம். ஆமேன். என்னைக்கு பைபிளை கையில் தூக்கினியோ அந்நாளிலிருந்து ஜாதியை பார்க்க கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஜாதியை பார்க்கப்படாது. அநேக சபைகளில் என்ன ஜாதி, எங்கிருந்து வந்தா, அவளுடைய சூழ்நிலை என்னான்னு கொஞ்ச நாளுக்குள்ளேயே கேட்டு தெரியும். கொஞ்ச நாள் அப்படி இருப்பினோம், ஒரு 10, 15, 20 வாரம் பெய்யாச்சுன்னா, அக்கா உங்க பேர் என்ன? தப்பு இல்லை, நான் அதை தப்புன்னு சொல்லலை. அக்கா உங்க இடம் எங்க? அதை நான் தப்புன்னு சொல்லலை. இதோட விட்டுறணும். நல்லா இருக்குதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீ யாருன்னு கேட்கறதுல தப்பு இல்லை, பேர் கேட்கறதுல தப்பு இல்லை, இடம் கேட்கறது தப்பு இல்லை, அதோட விட்டுறணும். நல்லா இருக்குதுங்களா? இங்கே வந்த ஒரு ஆண்டவர் சுகம் தந்தாரா? சரி, அப்படியே பற்றி பிடிங்க, அதோடு முடிச்சிடணும். உன் வால் அடக்கிட்டு பொத்திட்டு இருக்கணும். இது சபையில் என்ன செய்வாங்கன்னா, ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நீ இதுக்கு முன்ன என்ன செஞ்ச, யாது செஞ்ச, என்ன வியாதி, எதுக்காக, எதுக்காக, எல்லா ஸ்டோரியும் எடுத்துட்டு கேட்டீடிய மற்றவா அப்படியாகும். ஜாக்கிரதை, புதுசா வார பிள்ளைகள், ஜாக்கிரதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை அத உங்க பல்ல குத்தி நாத்தாதீர்கள். ஜாதி பார்க்கிற குடும்பங்கள் உண்டு. நீ இதுக்கு முன்ன சிஎஸ்எல் வந்த இஞ்ச பயங்கர ஸ்ட்ரிக்ட் கேட்டியா, ஆர்சியில் தானே வந்த பயங்கரமா விக்கிரக ஆராதனை பற்றி பேசுறாரு கேட்டியா. ஜாதிகளை பிரித்து வைக்கிறதும் மார்க்கங்களை பிரித்து வைக்கிறோம் சுபாவம் நமக்குள்ள இருக்க விடாது. சரி, நான் அப்படி இல்லை பாஸ்டர், ஜாதி பார்க்கவே மாட்டேன். நான் அப்படி இல்லை பாஸ்டர், நம்ம சபையில் வாரவங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை தான் பார்ப்பேன், மற்ற மாதிரி பார்க்க மாட்டேன். என்னும் மொத்த எந்த மனுஷன், எந்த மனுஷி, அடுத்தவங்கள்ட்ட நீ சிஎஸ்ஐயா, ஆர்சியா, நீ என்ன ஜாதி, என்ன குலம், நீ எங்கிருந்து வந்தேன்னு கேட்கிறாளையோ பயங்கரமாக பேசுவோம். நான் இப்படி, நான் இப்படி, நான் இந்த ஜாதி, இந்த ரெண்டையும், இந்த காரியங்களை, இவங்களுடைய உண்மை சுபாவம் வெளிப்படுகிறது எப்பன்னு தெரியுமா? ரெண்டு இடத்துல, ஒன்று வாழ்வில், ஒன்று சாவில். எப்படி? அல்லைங்க, நீங்கள் கணக்கு கூட்டி பாருங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் உலகத்தில் நடக்கிறத பாருங்கள். ஒன்று சாவில் தெரியும், ஜாதி பார்க்கறது, இல்லை குலம் பார்க்கறது, மார்க்கம் பார்க்கறது, இல்லாவிட்டா திருமணத்தில், அதான் வாழ்வில் தெரியும். ஒன்றில் வாழ்வில் தெரியும், நீ தூரம் நின்றுட்டா மதி. பாஸ்டர், எங்கள் அக்காளுக்கு நிமித்தம், எங்கள் சித்தி இருக்குதில்ல ஒரே பிடி, எங்க மைனி இருக்கா இல்ல ஒரே பிடி, அதாக்கு நான் ரெண்டு வாரம் வராம இருந்தது பாஸ்டர், ஒரே பிடி, எங்க மைனியும் எங்க மாமியும் ஒரே பிடி, எப்படி ஒரே பிடி அப்படின்னு சொல்லு. திருமண வீட்டில் நடக்கிருப்பாங்க, அதுவரை ஆவிக்குரிய அனுபவத்தில் இருப்பா, பொண்ணு இருக்கும், பையன் இருப்பான், அப்படி சொல்லு. அடாம் டீம் சொல்லுவோம் பாஸ்டர், நான் நல்லா பிடிச்சேன் பாஸ்டர், அம்மா நான் நல்ல சொன்ன பாசம் புரிசை, நாங்க எவ்வளவோ சொன்ன, எங்களுக்கு ஒரு அக்கா இருக்க, அவ விட்டா பிடியா பிடிச்சிட்டா ஆமின்னு சொல்லு. அதுவரை என்ன பார்ப்பினோம்? சிஎஸ் மார்க்கம், அதுவரை ஆர்சி மார்க்கம், அப்படி ஆகும், இப்படி ஆகும். ஜாதியை பற்றி பார்க்க மாட்டோம். எப்ப இந்த ஜாதியில இந்த பொண்ணு குடிக்க, எப்ப அது சரிதான் இல்லையா,
நம்ம நாடானு நாடாத்தியே இல்ல. சரி, ஹாரிசன்ஸ்ல ஒரு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? ஏன்னா அவளுக்கு சரீரத்தில் ஓடிய ரத்தம் கொஞ்சம் கருப்பு, இல்லை இல்லை சுத்த சிவப்பு. நாடாத்திய நாடானுக்கு சரீரத்தில் ஓடிய ரத்தம் கொஞ்சம் கருப்பு, சிவப்பு இல்லை கொஞ்சம் கருப்பு தான். ஒரு கோழி அறுத்தப்பா அதில் இளம் கருப்பு வந்து. அப்போ என் மகை கேக்கியா, இது என்ன அப்போ ரத்தம் நிரம்பு ஓட்டதுன்னா, இது சரீரம் பூரா ரத்தம் ஓட்டந்தான் அங்கங்கே ஓடுதுன்னு என்னை. அமேன், ஹமேன், ஹாலேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்வு ஒன்றில் வாழ்க்கையில் பார்க்கலாம், இல்லைங்கி தாழ்வில் பார்க்கலாம். ஒன்றில் சாவு நடந்தால் பார்க்கலாம், இல்லாவிட்டா எங்கே பார்க்கலாம்? கல்யாணத்தில் பார்க்கலாம். ஜாதி பார்க்குறவங்க, மார்க்கம் பார்க்குறவங்க, நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி இப்படி சொல்கிறவங்க, பாஸ்டர் என்ன செய்ய, ஒரு அக்கா சொல்லுது அடிக்கடி, ரெண்டு கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பந்தய வசம் ஏற்றுக்கொள்ளல. சிந்தித்து பார்க்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை அது பரிசுத்தமானது, அது பரலோகத்துக்கு போற வாழ்க்கை, அது நித்தியத்தை கொண்டு போற வாழ்க்கை. ஆனா உன் பிள்ளைய எக்கேடு கட்டும் போட்டு உலகத்தில் என்ன செல்லுவனும், உலகத்தில் என்ன செல்லுவனும். அதனால அது முடியட்டு, அதுக்கப்புறம் பாப்பா. நீயும் உன்னுடைய ஆவி ஆத்மா பரலோகத்துக்கு போவதற்கு தீர்மானிக்கிறது, ஆனாலோ உன்னுடைய பிள்ளைகளை நரகத்திற்கு போவதற்கு வழியை திருப்பி விடுகிற. இனி செத்த வீட்டில் பாருங்க, நான் நல்ல சொன்ன பாஸ்டர், நான் சொன்ன நல்ல சொன்ன பார்த்தேன் பாஸ் பாஸ்டர் கேட்கல, இப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி, அங்கே வெளுக்கும் சாயம். அமேன், அமேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சு, யாருக்கெல்லாம் புரிஞ்சு, ஹாலேலூயா. அப்போ அந்த தேசத்துக்கு பேர் ஜாதி, அந்த ஜாதிகளின் ராஜாவுடைய பேர். இல்லை பாரு, இந்த ரெண்டு இடத்துல தெரியும், மரணத்தை தெரியும். சத்தியத்தின்படி நீ பார்த்தா நீதி உள்ள ஜாதி தான் கிறிஸ்தவ ஜாதி. ஆமே. நமக்கு பார்க்க வேண்டிய ஜாதி, பார்க்க வேண்டிய மார்க்கம் ஒன்று, நீதி இருக்கிறதா? அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கட்டு, எந்த ஜாதியாக இருக்க, உலகத்தின்படி எந்த ஜாதியாக இருக்கட்டு, அது பரிசுத்தமுள்ள ஜாதி. அங்கே திருமணம் பண்ணணும், அங்கே அடக்க ஆராதனை செய்யணும். ஆமேன், ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு, யாருக்கெல்லாம் புரிஞ்சு? நீங்கள் ஜாதி பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதியை பார்ப்பீங்க? நான் கேட்கல, விட்டுறேன், பார்க்காதீர்கள். அது ஆண்டவருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பானது. இந்த 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 ஆபிரகாம் இந்த தேசத்தையும் ஜெயித்து வந்தான். ஹாலேலூயா. இந்த நாலாவது ராஜாவுடைய பேரு திதியால். அந்த ரெண்டு வசனத்துக்குள்ளதானே வருது, இல்லை இல்லை? ஹமேன், திதியால். திதியால் என்றால் பயப்படுகிறவன். ஆமேன், ஹாலேலூயா. ஹாலேலூயா, பயப்படுகிறவன் அல்ல, பயப்படுத்துகிறவன். ஆமேன் சொல்லலாமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. திதியான் என்றால் அந்த பேருடைய அர்த்தம் பயப்படுத்துகிறவன். ஆமேன், ஹாலேலூயா. நமக்கு அந்த சுபாவம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை பயப்படுத்துகிறது, அடுத்தவங்களை பயம் காட்டுகிறது, அடுத்தவங்களை உபத்திரவம் பண்ணுகிறது இருக்கப்படாது. ஆமேன். மரண பயம், பயப்படுகிறவன் பூரண அன்பை பெற முடியாது. அப்போ பயப்படுத்துகிறவனை நம்ம ஜெயிக்க வேண்டும். யார் பயப்படுத்துவா? பிசாசு பயப்படுத்துவா. ஆமேன் சொல்லு. இந்த பயப்படுத்துகிற பிசாசை நம்ம ஜெயிக்கணும். ஆபிரகாம் ஜெயித்தான். ஆமே. மரண பயம் இருந்தா, ஆமே, என்ற ஒரு சிஸ்டர் அடிக்கடி சொல்லும், இப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு மரண பயம் இருந்துட்டே இருக்கு பாஸ்டர், இருந்தா நிச்சயமாக பூரண அன்பை பெற முடியாது. நம்ம வாழ்க்கை என்ன ஆவி போவோமோ, நம்ம வாழ்க்கை என்ன சூழ்நிலை ஆகுமோ, என் புருஷனுடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ,
என் மனைவியுடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஒரு பயம். ஆமென். ஒன்றும் செய்யாதில்ல பாஸ்டர், ஒரு பயம். பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாதில்ல பாஸ்டர், ஒரு 10 தடவை 15 தடவை வயிற்றுண்டு பையாச்சில்ல பாஸ்டர், ஒன்றும் செய்யாதில்ல பாஸ்டர், ஒரு பயம். இந்த பயம் நமக்குள்ள இருக்குமானால் பூரண அன்பை பெற முடியாது. ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா. வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டிட்டு போறேன், ஒன்றும் நடக்காதில்ல பாஸ்டர். ஆமேன், ஆமேன். பயப்படுத்துகிறவன், இந்த ராஜாவுடைய பேருடைய அர்த்தம் பயப்படுத்துகிறவன், பயப்படுத்துகிற பிசாசை ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 இன்னும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பயப்படுகிறவன் புறம்பே தள்ளப்படுவான். இருதயத்தில் பயப்படுகிறவன், தொழிலை குறித்து பயப்படுகிறவன், குடும்பத்தை குறித்து பயப்படுகிறவன், பிள்ளையை குறித்து பயப்படுகிறவன், புருஷனை குறித்து பயப்படுகிறவன், மனைவியை குறித்து பயப்படுகிறவன், தம்மி வியாபாரத்தை குறித்து பயப்படுகிறவன், சூழ்நிலை குறித்து பயப்படுகிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது, புறம்பே தள்ளப்படுவான். ஆமேன் சொல்லலாமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் அந்த மனுஷன் சொன்னேன், ஒன்றும் செய்யாது பிரதர், சும்மா இருங்க, ஒன்றும் செய்யாது சொல்லிட்டு மனசு வந்துச்சு. இது என்ன மனுஷனா இருக்கியாரு, ஆண்டவர் கூட இருக்கிறார்கள் விசுவாசம் எங்க போச்சு? ஆமே. இந்த மனுஷனே இப்படி என்ன, மற்ற மனுஷர்கள் எல்லாம் எப்படி என்ன சிந்தி கொஸ்டின் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. ஒன்றும் செய்யாது சொல்லணும் பிரதர், இப்படி இருக்கு, ஒன்றும் செய்யாது, ஜோமணிலுங்க பாஸ்டர்னு சொல்லணும். ஆமேன் சொல்லு. அது என்ன செய்யும், அந்த கேட்கும் போதே இருதயத்தில் ஒரு டப்பு, ஒரு டப்பு, ஒரு டப்பு. ஆமேன் சொல்லலாமே. வேற யாரும் இல்லை, நம்ம ஆசீர் பிரதர் தான். ஆமேன். ஹாலேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், எந்த சூழ்நிலையிலும் பயப்படுத்துகிற பொல்லாத பிசாசு நம்மளை பயப்படுத்தி கொண்டே இருக்கும். சரி, என்ன ஆகும் உன சூழ்நிலை, என்ன ஆகும், நீ பந்தயகுஸ்துக்கு போனா உனக்கு எங்க திருமணம் நடக்கும், நீ பந்தயகுஸ்துக்கு போனா இப்படி ஆகும், ஐஸ்வர்யம் 4 பேர் கூட்டத்தில் நிக்க முடியும், நீ பந்தயகுஸ்துக்கு போனா மருந்து வேண்ட முடியுமா, வியாதி வந்த என்ன செய்வ, அதை என்ன செய்வ, இதை என்ன செய்வ, அதனால ஒரே அடியா நரகத்துக்கு போறோம் இருந்துருவோம். பயப்படுத்துகிற ஆவியே இதை ஜெயிக்கணும். அமீன். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பாருங்க, இந்த ராஜா தான் 4வது ராஜா, இந்த ராஜா தான் 4 ராஜாவுக்கும் லீடர்ஷிப்பா இருந்தது. அமீன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவனுக்கு சுபாவம் என்ன, அடுத்தவங்களை பயங்க ஒன்னே இருக்காது, அவன்கிட்ட பிசாசிட்ட என்ன இருக்கும், போ பிசாசு என்ன போயிட்டு போறாய், போ பைந்தியமகா இல்லையா, போ பிசாசு என்ன அவன் போயிட்டு போறான். இதுக்கு ஒரு பயம், இதுக்கு ஒரு வேதனை, அப்பா பார்க்கணும், பிசாசுக்கு சல்லியம் பொறுக்க முடியல பாஸ்டர், நான் வீடை வித்துட்டு வேற எங்கேங்கிலும் போறேன், நாசமா போச்சு. நீ போற இடம் பூரா பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாதா, நீ எந்த இடத்துக்கு போ பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். வீட்டில் பிசாசு வந்துன்னு வீடை வித்துட்டு போகணுமா, நாளைக்கு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துன்னா வீடை தீ கொடுத்து போடுவேன், நீ பாம்பு அடிச்சு கொல்லணுமா, வீடை தீ கொடுக்கணுமா, ஆ நிறைய ஊழியக்காரங்க செய்கிற அநியாயம், சரி வீடு சரியில்லை வித்துரு, வீடு சரியில்லை வித்துரு, வித்து முடிஞ்சோடனே போய் நிற்பான் என்னென்னு தசம பாகம் கொண்டா. ஆமென். அதை வித்தா அதோட ரெட்டிப்பாக நீ இருப்பாயன்னா விற்கிறதுல தப்பே இல்லை. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இல்ல பிசாசுக ஓத்துறோம், பிசாசுக போராட்டம், மந்திரவாதம் செஞ்சிச்சு போட்டான், பிசாசு என்ன செய்யும், அவன் நம்மளை பயம் காட்டதான் முடியும், நம்மளை பயப்படுத்துக்கதான் முடியும், அவனை ஜெயம் கொள்ளணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உன் பிள்ளையின் மூலமா உன்னை பயம் காட்டுவான், உன் மனைவி மூலமா பயம் காட்டுவான், உன் புருஷன் மூலமா பயம் காட்டுவான், உன்னுடைய ஆசீர்வாதம் சொத்து மூலமா, கடன் பிரச்சனையா, வியாதியின் மூலமா பயம் காட்டுவான். நீ தூரம் போகாத, அப்பா கிட்ட கிட்டி சேரு. ஆமேன். ஒருவேளை மந்திரம் தான், ஒருவேளை பிசாசு தான், ஒருவேளை பில்லி சூன்யம் தான், பல்வேறு கட்டுதான், அவன்களை ஜெயிக்கிற அபிஷேகம் நம்மோடு இருக்கிறது, என்னோடு மட்டும் இல்லை உன்னோடும் இருக்கிறது. உன்னுடைய கோழைத்தனத்தினால் உன்னால் ஜெயிக்க முடியல.
அமேன் அமேன் ஹalleluya 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 யார்கெல்லாம் புரிஞ்சி இப்படி நாலு ராஜாக்களும் அஞ்சு ராஜாக்களும் ஜெயித்தாங்க இப்ப நாலு ராஜாக்க முடிஞ்சு போச்சு இல்லையா முடிஞ்ச இல்ல இனி என்னது வருது சோதோம் அடுத்து என்னது வருது சோதோம் இந்த நாலு ராஜா முடிஞ்சு அடுத்த ராஜா ஒன்னு பாருங்க சோதோம் சோதோம் என்றால் சுண்ணாம்பு நிலம் என்ற அர்த்தம் பாக்குக்கு நன்மைதான் சுண்ணாம்புன்னா அயன் சத்து தான் அதுக்கு சத்துக்கு பேர் என்ன சத்து கால்சியம் சத்து தான் அதை நீ கை வச்சா கை பொள்ளி போவோம் அமேன் அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா பாருங்க சோதோம் என்றால் சுண்ணாம்பு நிலம் என்று அர்த்தம் தேவன் உண்டாக்கும் சத்திய வேதம் உன் கையில் இருக்குமானால் இந்த சுண்ணாம்பு நிலத்தையும் நீ ஜெயம் கொள்ளலாம் அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா அதுக்கு அர்த்தம் வேதனை உண்டாக்குறது என்று அர்த்தம் எப்படி சுண்ணாம்பு நிலம் என்றால் தொட்டால் வேதனை உண்டாகும் அதை அதோடு சேர்ந்தால் வேதனை வேதனை உண்டாக்கும் நிலம் என்று அர்த்தம் வேதனை உண்டாக்குகிறது கர்த்தருடைய ஆவி அல்ல அசுத்த ஆவி இதை ஜெயிக்கணும் அமேன் அந்த சோதோம் ராஜாவுடைய பேரு பேரான் சரிதானே பேரான் இருந்து வாசித்து கிளியர் எழுதியிருக்கே அமேன் சொல்லு பேரான் தீமையின் மகன் என்று அர்த்தம் சோதோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோதோம் குமாரம் நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் நினைச்சிருக்கோம் ரெண்டும் ஒரு பட்டணம் இல்ல ரெண்டும் ரெண்டு தேசம் குமாரா ஒரு தேசம் சோதோம் ஒரு தேசம் இந்த சோதோம் என்றால் சுண்ணாம்பு நிலம் சுண்ணாம்பு நிலம் என்றால் வேதனை உண்டாக்குகிற நிலம் வேதனை உண்டாக்குகிறது பிசாசு தெய்வம் அல்ல இதை நாம் ஜெயிக்க வேண்டும் பாருங்க இனி அந்த சோதோமுடைய ராஜாவுடைய பெயர் பேரான் பேரன் என்றால் தீமையின் மகன் தீமையின் மகன் என்றால் கேட்டின் மகன் தேவனின் மகன் என்பதால் பாருங்க தேவன் மகன் என்று சொல்ல வேண்டுமானால் நீ கேட்டின் மகனாய் இருக்கக்கூடாது அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா தீமையின் மகன் அதாவது கேட்டின் மகன் யாரு இருந்தது கேட்டின் மகனாய் நான் இன்னைக்கு பிரசங்கத்தில் சொன்னேன் யூதாஸ் அப்ப யூதாஸ் கேட்டின் மகனாய் மாறினான் ஏனென்றால் இந்த கேட்டின் மகனாய் மாறுகிற இந்த தீமையின் மகன் தீமையின் மகன் என்றால் பிசாசானவன் எப்பொழுது இந்த யூதாஸ் காரியத்தினுடைய உள்ளத்தில் புகுந்தானோ அவன் கேட்டின் மகனாய் மாறினான் பிசாசானவன் உன் உள்ளத்தில் நுழையா விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நீ ஜெயம் பெறலாம் அமேன் இதை ஜெயிக்கணும் ஆபிரகாம் ஜெயித்தான் அமேன் ஹாலேலூயா இரண்டாவது கோமேரா கோமோரா இல்லையா சோதோன் கோமோரா கோமோரா என்கிற தேசம் நாசமடைந்தவன் என்ற அர்த்தமா நமக்கு தெரியும் சோதோம் குமாரம் பட்டணம் தீக்கரையாக்க போய் நாசமடைஞ்ச பட்டணமா அப்ப சோதோம் என்றால் நாசமடைந்த பட்டணம் என்று அர்த்தம் பணத்தை நம்புகிறவன் நாசமாய் போவான் பணத்தின் மீது மோகம் கொள்ளுகிறவன் நாசமாய் போவான் பணம் தேவை ஆசீர்வாதம் தேவை அதை சொல்லல தேவையை சந்திக்கிறது இல்ல பணத்தின் மீது ஈச்சிக்கிறவன் பணத்தை மோகிக்கிறவன் நாசமாய் போவான் அமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரத்தில் சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் ஒருவன் இருந்தான் யாருக்கெல்லாம் தெரியும் மாயவித்தைக்காரன் சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் இருந்தான் பேதுரு போய்கொண்டிருந்த வழியிலே போய்கொண்டிருந்த போது பேதுருவை பார்த்து கேட்டான் நான் உனக்கு கொஞ்சம் பணம் தாரேன்
எனக்கு கொஞ்சம் பணம் தாரு உனட்டெரிக்க பரிசுத்தாவி எனக்கு கொஞ்சம் தாண்டியனா அவன் சொன்னான் உன் பணமும் நீயும் நாசமா போவீர்கள் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று ஊழியம் செய்கிற ஆத்மாதாயம் செய்கிற தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற விசுவாசியாய் இருக்கிற யாராவது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னு சிந்தனை வந்தாலே சாபந்தான். ஆண்டவருடைய வரங்களை வைத்து ஆண்டவர் தருகிற வெளிப்பாடுகளை வைத்து நீ பணம் சம்பாதிக்கணும்னு சிந்தனை வந்தாலே உனக்கு குழப்பம்தான். வாசி 8:20 ஒருக்கா கூட பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போவோம். அந்த தேசத்துக்கு பேர் என்ன? நாசமாய் போவோம். பணத்துக்கு மேல ஆசை வந்தா ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, பணத்துக்கு மேல ஆசை வந்தா பணமும் நீங்களும் நாசமா போவீர்கள். அப்ப நாசமா போகிற சிந்தனை உனக்குள் வராமல் அது ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஹாலேலூயா. அந்த கோமரா என்கிற தேசத்தினுடைய ராஜாவுடைய பேரு பிரிஷா. ஒன்று ரெண்டு பிள்ளைகளுக்கு பேரை கேள்விப்பட்டிருக்கா? அர்த்தத்தை சொல்லிதாரு. அமேன், அமேன். நான் கேள்விப்பட்ட ஒன்று ரெண்டு குடும்பத்திலாம் அதே மாதிரி ஆயிட்டு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஞாபகம் வந்து அமேன் சொல்லு. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் என்று அர்த்தமா? பிரிஷா என்றா துன்மார்க்கன் என்று அர்த்தமா? அமேன். பேர் போடியதை ஞாபகமா பார்த்து போடுங்க. அந்த பேருடைய அர்த்தத்தின்படியே நம்ம ஆயிரவிடாது. அமேன். ஹாலேலூயா. அதனால கண்ணை மூடிட்டு பேர் போடாதீர்கள். அமேன். அப்பாக்கே பேர் முதல்ல இருக்கணும், அம்மைக்கு பேர் முதல்ல இருக்கணும், கிறிஸ்தவ பேரோட ஒட்டி வரணும். இது பிரிஷா, கிறிஸ்தவ பேர். அமேன் சொல்லு. நிறைய கிறிஸ்தவர்கள் பேர் வைத்திருக்கிறது. அர்த்தத்தை பாராம பேர் போடாத, அந்த பேரின்படியே உனக்கு ஆகும். அமேன், அமேன். பிரிஷா துன்மார்க்கன் என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளை துன்மார்க்கனாய் வாழக்கூடாது. துன்மார்க்கனை கண்டு, துன்மார்க்க தனத்தை கண்டு விலகி ஓடணுமா? சங்கீதம் 50:16-17 வாசி. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் தானே, இன்னும் அடுத்த வசனத்துக்கு ரெடி ஆகியா? ஆமென். என்ன ஞானம் உண்டு? துன்மார்க்கனாய் நீ வாழ்ந்தா, இந்த துன்மார்க்க தினத்தில் நீ இருந்தா, கேட்டின் மகனா இருந்தா, ஆலயத்துக்குள்ள வந்து பணிவதற்கும் ஆலய பிரகாரத்தில் தூப்பதற்கும் ஆலய பிரகாரத்தில் பணி செய்வதற்கும் ஆலய பணிமுட்டுகளை நீ எடுத்து வைப்பதற்கும் உன்ன எனக்கு என்ன ஞானம் இருக்கு? ஆமென். அப்ப இந்த துன்மார்க்க ஜனத்தை அந்த சிந்தனைய கொண்டு வர பிசாச நம்ம ஜெயம் கொள்ளணும். ஆமென். வாசி 17வது வசனம். சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். ஆமே. சிற்சைய பகைத்து ஆண்டவர் தருகிற வார்த்தைய முன்னால வைக்கல. இது சும்மா ஆண்டவர் வார்த்தையை எங்க தள்ளுறோம்? புறமே தள்ளுறோம். ஆமேன் சொல்லலாமே. சபைக்குள் இருக்கிற நீ துன்மார்க்கத்தனத்தை விட்டு மாறினியா? மல்கியா 1வது அதிகாரம் 4வது வசனம். மல்கியா 1:4. ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். ஆமென் சொல்லு. ஏதோமுடைய துன்மார்க்கத்தின் எல்லை ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக நான் கட்டுவேன், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மாறாக நான் கட்டுவேன், ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக நான் கட்டுவேன். நீ கட்டின ஆண்டவர் இடிப்பார். நீ கட்டுவ, கட்டி முடியதற பார்ப்பார், இடித்து போடுவார். அது அக்கிரமத்தின் எல்லை. ஆமே. வசனத்துக்கு கட்டுப்படு.
வசனத்துக்கு கீழ்ப்படி வசனத்தை தன் இருதயத்தில் வைத்துக்கொள். இடித்து போட ஆண்டவர் எத்தனமாயிருக்கிறார். அதனால் ஏதோ துன்மார்க்கத்தின் எல்லை, இந்த துன்மார்க்கமான ஜீவிதத்தை நாம் விட்டு ஒழிய வேண்டும். அமேன், ஹாலேலூயா. மூணு, ஆத்மா. ஆத்மா என்றால் மண்ணுக்குரியது என்ற அர்த்தம். நீ மண்ணுக்குரியவளா? நீ மண்ணுக்குரியவளா? நித்தியத்துக்குரியவளா? யோசித்து பாருங்கள். ஆத்மா என்றால் அந்த தேசம், அதற்கு அர்த்தம் மண்ணுக்குரியது. மண்ணுக்குரிய நீ அல்ல, நீ நித்தியத்துக்குரியவள். அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. கொலோசியர் 3:1-2 வாசியே. கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடன் கூட எழும்பினது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வல்லது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வாசி அடுத்த வசனம், தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, இந்த மண்ணுக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும். நீங்கள் மேலானவைக்குரியவைகள், நீங்கள் மண்ணுக்குரியவை அல்ல. மண்ணுக்குரிய துரைத்தனங்களோ, மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களையோ, மண்ணுக்குரிய இச்சைகளையோ, இந்த பாதாளத்துக்கு போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். 1 Corinthians 15:47-48 வாசிக்க கேட்போம். 1 Corinthians 15:47-48. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனிதன் மண்ணானவன், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவனோ ஆண்டவராகிய தேவனோ விண்ணகத்திலிருந்து வந்த மகிமை நிறைந்தவர். அந்த இடத்திலே நீயும் நானும் போய் சேருவதற்காக ஆயத்தப்படுமானால் இந்த பூமிக்குரிய அத்தனையும் நீ வெறுக்க வேண்டும். அது பொன்னாயிருக்கட்டு, வெள்ளியாயிருக்கட்டு, மண்ணாயிருக்கட்டு, இந்த துரு பிடிந்து போகிற அத்தனையும் நீ வெறுக்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 48 வாசி. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நீ வானத்துக்குரியவளா, உரியவனா, பூமிக்குரியவனா? சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பூமிக்குரியவங்களா இல்லை வானத்துக்குரியவைகளா? வானத்துக்குரியவர் இருந்தா வானத்திலிருந்து இறங்கின அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நீ வாழ வேண்டும். பூமிக்குரியவர்களா இருந்தா இந்த தேசம், என்ன தேசம், ஆத்மா தேசத்தை போல நீ வாழ்ந்து தோற்று நரகத்தில் போ. இல்லாவிட்டால் ஆத்மாவை நாம் ஜெயிக்க வேண்டும். அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த ஆத்மாவின் ராஜாவின் பெயர் சினேயாக், சரியானா? சினேயாக், சினேயாக். அதுக்கு அர்த்தம் திரும்பினான் என்ற அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு நீ திரும்பினியா, இல்ல உலகத்துக்குரிய மண்ணுக்குரிய காரியத்தை விட்டு நீ திரும்புதியா? சிந்தித்து பார், யோசித்து பார். சினேயாக் என்றால் திரும்பினான் என்ற அர்த்தம். திரும்பி பார்க்க கூடாது, அது ஒரு ஆவி. பின்னிட்டு பார்க்கறது ஒரு ஆவி. நீ ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்து வச்சுட்டா நகைக்கு மேல பின்னிட்டு பார்க்காத, வெள்ளிக்கு மேல பின்னிட்டு பார்க்காத, உலகத்தின் மேல பின்னிட்டு பார்க்காத, ஆண்டவரை பின்னிட்டு பார். அது ஒரு ஆவி. அந்த ஆவி நீதிமானாகிய லோத்தின் மனைவியின் மீது இருந்தது. அவள் ஆசீர்வதிப்பதற்காக கரத்தை பிடிச்சு இழுத்து கொண்டந்த புறவும் அவள் உப்பு தூணா போற. அந்த ஆவியை ஜெயிக்க வேணும், அந்த ஆவியை ஜெயிக்கணும். பின்னிட்டு பார்க்கிற, அதை கக்குனதை தின்னுற சுபாவம், நாய்க்குடைய சுபாவம், இந்த உலகத்துக்குரிய மண்ணுக்குரியவன் அல்ல, நீ நித்தியத்துக்குரியவன், வானத்துக்குரியவன். இந்த வானத்துக்குரிய காரியத்திற்கு நாம் எடுத்து கால் வைத்து விட்டுவிட்டு பூமிக்குரியதுக்கு திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்கிற ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டும். அமேன், அமேன், அமேன். 4, சுபாயின். அமேன், சுபாயன் என்றால் நல்ல ஒரு அர்த்தம், மான் என்ற அர்த்தம். அமே, இந்த சோபாயின் என்கிற மான் என்கிற அர்த்தம், இது அரபியாவின் மான் என்ற அர்த்தம். அரபியாவின் மான் என்றால் பாருங்க, கானல் நீரை போல. மான்
அந்த திசையிலிருந்து தாகத்தோடு வருமா? இங்க பாக்குக்கு தண்ணி கடந்து கொதிச்சது போல் தத்தளிச்சது போல இருக்குமா? கிட்ட வந்தா ஒரு சுக்கம் இருக்காது. அப்புறம் இங்கிருந்து அங்க பார்க்கம்பா, அங்க காணல் நீர் தண்ணி இருந்தது போல இருக்குமா? பாருங்க, அலைந்து திரிகிற தேசம். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சோபாயின் என்றால் அலைந்து தத்தளிக்கிற, அலைந்து திரிகிற ஒரு தேசம். இந்த அலைந்து திரிகிற வாழ்க்கையை மாறணும். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு இடத்துல இருந்தா அது நிலைச்சு இருக்கணும். இல்லை பெரிய ஒரு ஆசீர்வாதம், இல்லை பெரிய பாஸ்டர், இல்லை பெரிய ஜபம் என்று சொல்லி போய் அந்த மணியருக்கு வீழ, மாமியாருக்கு வீழ எல்லாம் போய் தங்க விடாது. ஆமேன் சொல்லு. ஹாலேலூயா. தத்தளிக்கிற சுபாவம் இருக்கப்படாது, நிலையாயிருக்க வேண்டும். தத்தளிக்கிற சுபாவம் அது பிசாசுக்குரியது. ஒரு இடத்துல இருக்கப்படாது, ஒரு இடத்துல இருக்கப்படாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்க முடியாது, ஆவிக்குரிய அனுபவத்தை செய்ய விடாது, ஆவிக்குரிய மகத்துவத்தை நடத்த விடாது. ஏனென்றால் இருதயம் காணல் நீரை போல இங்கண்டு எத்தி பார்த்தா அங்க பார்க்க மாடு பார்த்தது மாதிரி நல்ல பில்லெல்லாம் முளைஞ்சிருக்கான். அங்க போனா நக்கி தின்ன கூட பில்லு இருக்காது. காணல் நீர் மானு எத்தி பார்க்குமா? காணல் நீரை போல, அதாவது சவுதி அரேபியாவுடைய பாலைவனத்தின் மானை போல நீ அலைந்து திரிகிற மானாய் இருக்கப்படாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் தாகம் தீர்க்க கூடாது, அது முடியாது. உலகத்தில் ஒன்னால தாகம் தீர்க்க முடியாது. யாக்கோபின் தண்ணீர், யாக்கோபின் கிணத்தில் இருக்கிற தண்ணீரை சமரிய ஸ்திரீ சொன்னா, ஓய் எங்களுக்கு யாக்கோபுடைய கிணத்தில் உள்ள தண்ணீர் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இது ஒண்ணுக்கு தாகம் தீராது, மீண்டும் தாகம் வரும். தாகம் வராத தண்ணீர் ஜீவ தண்ணீர். அப்ப இந்த உலகத்துக்கு அலந்து தெரியாமல் ஜீவ தண்ணீரை பருகக்கூடிய அந்த தாகத்தோடு இருக்கக்கூடிய மகத்துவம் உள்ள மானாய் இருக்கணும். அலைந்து திரிகிற மானாய், காணல் நீரை தேடி திரிகிற மானாய் இருக்கப்படாது. ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிச்சு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை பலப்படுத்தினால் நித்தியம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த சோபாயின் என்கிற ராஜாவை நம்ம ஜெயிக்கணும். அமேன். நான்காவது ராஜா தேசத்தை ஜெயிக்கணும். செமேபார். எப்படி? செமேபார். ஹல்லேலூயா, செமேபார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராஜாவுடைய பேரு அர்த்தம் புகழ் பெற்றவன். ஆமேன், ஆமேன் சொல்லு. ஆமேன். இந்த ராஜாவையும் ஆபிரகாம் ஜெயித்தான். புகழை நாடி ஓடாத, புகழை ஜெயிக்கணும். நம்மளை புகழ்ச்சி செய்கிறது ஜெயிக்கணும். அமேன். ஹாலேலூயா. புகழை நாடி ஓடப்படாது, புகழை நாடி ஓடப்படாது. புகழை தேடி ஓடுகிறவன் தரித்திரத்தை நாடி ஓடுகிறான் என்ற அர்த்தம். ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர், சின்ன கதை. பாஸ்டர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனாரா, நல்ல சத்தியத்தையும் நல்ல ஒரு ஆராத அந்த பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பாஸ்டர். பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே கடைசி பெஞ்சில் இருந்த ஒருத்தன், நல்ல பிரசங்கம், சூப்பர் பிரசங்கம், எப்படி எப்படியாவது இந்த பாஸ்டருக்கு போய் ஒரு புகழ சொல்லிடணும், ஒரு இது ஒரு ஒரு இது நல்லா இருக்குன்னு ஒரு புகழ்ந்து பேசிடணும்னு அவனுக்கு இருதயம் தீர்மானிச்சுட்டே இருக்கு. பேசி முடிஞ்சிட்டு பாஸ்டர் போய் உட்கார்ந்துருந்தாராம். அந்த மனுஷன் ஓடி வந்தானா, பாஸ்டர் சூப்பராக இருந்து நல்ல மகிமையா இருந்துன்னு பாஸ்டர் புகழ்ந்தானா? புகழ்ந்தோன்ன அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஆமா பிரசங்கம் நல்லா இருந்துன்னு உங்க முன்னாலேயே ஒருவன் வந்து சொல்லிட்டான். ஆனா யாரும் சொல்ல முன்ன தான் சொல்லணும் ஓடி போனான். ஆனா இவர் சொல்றாராம், ஆமா பிரசங்கம் நல்லா இருந்து நல்லா இருந்துன்னு ஒருவன் வந்து நீ வரக்கு முன்னே என்ன புகழ்ந்தாச்சு, அது யாரையா? அதுதான் சாத்தான் வந்து சொல்லிட்டான், உமக்கு பிரசங்கம் நல்லா இருக்குன்னு. ரெண்டாவது சாத்தான், நீ புகழ்ச்சிய நம்மளை புகழ்ந்து பேசுகிறத ஜெயிக்கணும். தம்மை தன்னை தாழ்த்தணும். ஒருவன் நான் உன்னை புகழ்ந்து பேசுறானா, உடனே தானே இருதயத்தில் இசப்பான்னு விழிச்ச தொடங்கிறனா? உன்னை பிரசங்கம் சூப்பர்னு சொல்றானா, அப்பொழுதே உன கழுத்துல கத்தி சாத்தான் கொண்டு வரான்னு நினைச்சிடணும்.
அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் இரக்கமை செய்தார், ஆண்டவர் போட்ட பிச்சைன்னு சொல்லிடணும். பட் உடனே நினைக்கணும், பிசாசு களத்தில் கத்தி கொண்டு வரான் என்று. அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஆமாம் முதலே வந்து சொல்லிட்டான். அது யார் பாஸ்டர்? அதான் சாத்தா வந்து முதலே சொல்லிட்டான், நீ நல்லா பிரசங்கம் பண்ண, ரெண்டாவது சாத்தா நீ. அப்போ அந்த புகழ்ச்சி என்ன செய்யணும், புகழை என்ன செய்யணும், நாம் ஜெயிக்கணும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுதியா, நல்ல தொழில் செய்தியா, நல்ல பாடுதியா, நல்ல வியாபாரம் செய்தியா, நல்ல தொழில், நல்ல வேலை பார்க்குதியா என்று நீ சொன்னால் உடனே சொல்லணும், இது பிசாசு மனுஷன் மூலமாய் வாரான் மனசுக்குள்ள. அப்பால போ சாத்தானே, என்ன சொல்லணும், அப்பால போ சாத்தானே, நீ பூமிக்குரியதை என்ன செய்யப்படாது, சிந்திக்கப்படாது, மேலானதை என்ன செய்யணும், சிந்திக்கணும். யாக்கோபு போனாய், சாரி பேதுரு போனா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியம் நான் நடக்க விட மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா, நீ பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்கிற, மேலான காரியத்தை சிந்திக்கல, நீ பிசாசோட வந்திருக்க, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அப்ப புகழ்ச்சி வரும்போது நம்ம அதை வெறுக்கணும், இகழ்ச்சி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அமேன், அமேன், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது, யாரெல்லாம் உற்சாகமா இருக்கிறது, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அஞ்சாவது சோவார், அந்த தேசத்துக்கு பேரு சோவார். சோவார் தேசம் ஏதாவது தேசம் தெரியுமா? அதுவும் கோமே, சோதோம் கோமேரா பட்டணத்தை போல தீக்கரை ஆக்கக்கூடிய லிஸ்டில் இருந்த ஒரு பட்டணம். யோசித்து பாருங்க என்ன பட்டணம் என்ன, சோதோம் குமாரம் பட்டணம் தீக்குறை ஆக்கப்பட்டது போல அழிச்சு போடுவதற்காக ஆண்டவருடைய லிஸ்டில் இருந்த ஒரு பட்டணம் சோவார். அது சின்ன ஊர், சோவார் ஒரு சின்ன ஊர், லோத்து போன ஊர். வேதத்தை இப்படி படிச்சிடும், சும்மா கச்சி 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 கச்சின்னு இருக்க விடாது. அந்த லோத்து அந்த ஊரை விரும்பி கேட்டதினால், நீதிமானா இருந்ததினால் அதை அழிக்காமல் விட்டார். ஆமென். அந்த ஊர் அழிக்கப்பட வேண்டிய ஊர் ஆனதுனால்தான் அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களோடு இவர்களும் சேர்ந்ததினால் லோத்தினுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த ஊர் சின்ன ஊர், லோத்து தப்பி போன இடம். ஆமென், ஆமென். கடைசியில் தரமாக்கப்பட்ட இடம். பின்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தேசமே தரைமட்டமாக்கப்பட்ட இடம். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அஞ்சாவது ராஜா, சோவார் தேசத்தை ஆளுகை செய்த ராஜா பேலா. என்னது பேலா? அந்த தேசம் சோவார், சோவார் ஆட்சி செய்த ராஜாக்கு பேரு பேலா. அந்த தேசம்தான் லோத்து போய் தங்கின தேசம். ஆமென், ஹாலேலூயா. அந்த தேசத்துக்கு பேரு, அந்த ராஜாவுக்கு பேரு பெருந்தீனி. பேலா என்றால் பெருந்தீனி என்ற அர்த்தம். ஆமென் சொல்லு. சாப்பாட்டை ஜெயிக்கணும். இந்த பெருந்தீனியுடைய பேரை உடைய பேலாவை, பேலாவை ஆபிரகாம் ஜெயித்தான். பெருந்தீனி என்றால் ஆகாரத்தை ஜெயிக்கணும். உபவாசம் விடும்போது பசி வரதான் செய்யும். கண்டதையெல்லாம் கடுக்க புடுக்கு கடுக்கு புடுக்குன்னு தின்னிட்டு நம்ம ஆண்டவருக்கு பாதத்தில் இருக்காம துதிச்சாம எடுக்காம உபவாசம் போடாம இருந்தா கொழுப்பு கிழப்பு பிரஷரு காரு பைக்கு அந்த அண்டாட்டி கடலு எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆமேன். பெருந்தீனி, பெருந்தீனியை நாம் ஜெயிக்கணும். ஆகாரத்தை ஜெயித்து வைக்கணும், உபவாசத்தை ஜெயிக்கணும். ஆண்டவர் பாதத்தில் உபவாசம் போடுறீங்களா? உபவாசம் இருக்க முடியாது. உபவாசம் இருந்து நம்ம நம்ம ஆகாரத்தை, அதாவது தீனியை ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு, ஹாலேலூயா. இந்த சுபாவம் எல்லாம் நம்ம ஜெயிக்காம நித்தியத்துக்கு போக முடியாது.
நம்ம தோற்று போவோம் நம்ம வாழ்க்கையில தோற்று போவோம் 5 வருஷம் 10 வருஷம் உலகத்தை வெறுத்து அநியாயத்தை வெறுத்து அக்கிரமத்தை வெறுத்து நாம் வாழ்கிறோம் என்றால் நம்ம தோற்று போயிடுவோம் நமக்கு ஸ்கூலி கிடைக்காது வைக்கோலினால் வைக்கோலினால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கட்டி எழுப்பினால் புல்லினால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் மரத்தினால் கட்டி எழுப்பினால் பிரயோஜனமே இல்லை கூலி அல்ல அப்ப பரலோகம் உனக்கு இல்லை தம்பியை பார்க்க போனேன் பால் வெட்ட போனேன் ரப்பர் கொட்டை பறக்க போனேன் இந்த சுள்ளி பறக்க போறேன் பரலோகம் இல்லை கடையை திறந்து வச்சேன் அதை திறந்து வச்சேன் இதை பரலோகம் இல்லை நம்ம இவ்வளவு வருஷம் இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து காத்திருந்து 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 இல்லை 50 வருஷம் காத்திருந்தும் பிரயோஜனம் சம்பளம் இல்லை கூலி இல்லை பொன்னாக புழங்கப்படும் போது நம்முடைய அஸ்திபாரம் நம்முடைய நம்முடைய இருதயத்தில் கட்டப்பட்ட ஆவிக்குரிய காரியம் அழிந்து போகும் பொன்னாக விளங்கல்ல அவனுக்கு கூலி இல்லை சோதனையில் ஜெயிக்கிறவன் தான் கூலி ஆபிரகாம் தசம பாகம் வாங்குவதற்கு இந்த 4+5 5+4+4 தேசத்தையும் அப்படி 9+4+5 தேசத்தையும் 4+5 ராஜாவையும் இப்படி 9 சக்திகளை ஆபிரகாம் ஜெயித்தான் சும்மா கொண்டு கொடுக்கல ஆண்டவர் நம்ம சிந்திக்கலாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய தேவன் அப்பமும் ரசமும் கொடுத்தார் சும்மா ஒன்றும் கொண்டு கொடுக்கல இந்த சத்ருக்களை அவன் மேற்கொண்டான் இந்த பிசாசுகளை மேற்கொண்டான் இந்த சுபாவங்களை அவன் ஜெயித்தான் ஜெயித்து அத்தனையும் பிடிச்சு ஆசீர்வாதமாய் இருக்கும்போது ஆண்டவர் இறங்கி வாரார் ஆமென் அப்ப இந்த துறைத்தனங்களையும் இப்படிப்பட்ட சுபாவங்களையும் இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தையும் இப்படிப்பட்ட கேட்டின் மகனாய் இருக்கிற சுபாவங்களையும் இப்படிப்பட்ட பொல்லாப்புகளையும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறதையும் இப்படிப்பட்ட பாவங்களையும் அயோக்கியத்தனத்தையும் அக்கிரமத்தையும் இந்த எல்லாத்தையும் நீ ஜெயிக்காவிட்டால் நித்தியத்துக்கு போக முடியாது இன்னைக்கு நீ அப்பமும் ரசமும் குடிக்கிறது உலக பார்வைக்கு சொல்லப்படுகிற பிரெட்டும் ஒயினும் என்பதே ஆகும் இதை செய்தா உன் வீடு தானியே தெரியும் இந்த துறைதனங்களை செய்தா உன் மனைவி அடங்குவா உன் புருஷன் அடங்குவான் ரட்சிப்பு உண்டாகும் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும் இந்த 9 சக்தியை நீ ஜெயிப்பாயானால் இந்த 9 வல்லமையை நீ ஜெயிப்பாயானால் இந்த 9 பிசாசுக்குரிய மகத்துவத்தையும் நீ ஜெயிப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு என்ற அர்த்தம் அதுதான் ஆபிரகாமை சாட்சியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமென் ஹாலேலூயா 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 இப்படி ஜெயித்தா உண்மையாகவே நீ ஜெயிக்கிறது உண்மையானா இன்று மெல்கு தேஸ் என்கிற முறைமையின்படி மெல்கு சிதேக் என்கிற முறைமையின்படி இன்று அவர் வந்து நின்று அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹாலேலூயா 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 இன்னொரு ராஜா இருக்கிறார் இன்னொரு ராஜா ஆமென் சொல்லலாமே கடைசி ஒரு ராஜா இந்த 9 வல்லமே நீ ஜெயித்துட்டேன்னு வச்சுக்கா ஜெயித்ததுனால பந்தியில கை போடுகிறோம் பந்தியில கை போட்டு முடிஞ்சோன்னு ஒரு ராஜா வந்து நிற்பான் ஆமீன் சொல்லலாமே ஏன் திரு திரு அமளிக்கிறீங்க இதான் உண்மை இதான் உண்மை இதான் உண்மை பந்தியில கை போட்டாச்சு பரிசுத்தப்பட்டாச்சு 9 வல்லமையும் ஜெயித்து 9 வரங்களையும் பெற்றாச்சு ஆசீர்வாதத்தை பெற்றாச்சு தீரல அடுத்து ஒரு ராஜா வாரான் வாசி அதே 14 அதிகாரம் 21-23 வரை சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் பொன்னு உனக்கு இலவசமாக கிடைச்சான் பொருள் உனக்கு இலவசமாக கொண்டு தருவார்கள் பிசாசு கொண்டு தருவான் சோதோமின் ராஜா பிசாசின் அதிபதி அவன் கொண்டு தருவான் எப்போது பாருங்கள் 18-19-20 நாம் பார்க்கிறோம் மெல்கு தேசைக்கு முறைமையின்படி அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு கொடுத்தான் தசம பாகத்தை கொடுத்தான் ஆசீர்வதித்தான் மெல்கு தேசு கிளம்பி விட்டான் இதை முடிஞ்சு வெளியில வந்ததும்
அவன நோக்கி சோதோமன் ராஜாவாரா எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வாசி அடுத்த வசனம் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து நீ சொல்லணும் அந்த சோதோமின் ராஜாவை எதுக்கணும் ஆமென் சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சோதோமின் ராஜாவின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஆசி ஐசூரியவான் ஆக்கினது ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதர செருப்புக வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள போடா உலக ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் பிசாசு கொண்டு தருவான் கள்ளநோட்டை கொண்டு தருவான் பாம்பு முத்துகளை பணம் கிடைச்சுன்னு கொண்டு தருவான் போச்சு இங்க ஒரு சபையில 9 பாஸ்டர்மார் வந்து அப்படிதானாக்கா சந்தேகம் உண்டெங்கி நம்ம கம்மலை போய் அக்கள்கிட்ட கேட்டால் மதி அவங்க தங்கச்சி தங்கச்சிக்கு மருமக போகிற சர்ச்சு தங்கச்சியும் அவங்க பணம் கொடுத்துருக்குல்ல கிடச்ச 2 லட்சம் தள்ளம் குட்டி அக்கான்னு சொன்ன அப்படிதானே சரி ஆள் இல்லையா சந்தேகம் உள்ளவையில் அங்கே போய் கேட்டேன்னு யாது சர்ச்சு என்னன்றது அவையே சொல்லி தருவேனா அங்கே 9 பாஸ்டர்மார் வந்து சேர்ந்து இரேனியம் யாது நம்ம ராஜேஷ் நம்ம புளிச்சம்பள சீபா நம்ம யாரு தங்கம் தங்கத்துக்கு கூட செல்வி செல்விக்கு கூட கனகபாய் கனகபாய்க்கூட சோபியா சோபியாக்கள் கூட நம்ம ஜான்சி ஆமேன் ஆமேன் ஹாலேலூயா 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 இப்படி அநேகம் பேர்கள் ஆமென் குடுத்து ஆமந்தது போல நம்ம நம்ம அந்த அம்மா கூட மருமக சோபா சோபா பேயங்குழி இனி வேற என்ன ரிஜிலா விஜிலா விஜிலா அடுத்தது காடுவெட்டி தங்கம் அடுத்தது குருந்தங்கோடு தங்கம் 1.5 லட்சம் ரூபா போச்சு ஆமே இதுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு 9 பாஸ்டர்மார் வந்து இருந்து இது கிடைக்கும் இது இந்த தேதி கிடைக்கும் கழிஞ்ச மாசம் இல்லையா மகா கிடைக்கும்னு எல்லாரும் ஜோம் பண்ணி அபர்களமா சொல்லிட்டு போச்சுனா அப்பா காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேத்து வந்தோம் கொண்டு போற மாதிரி போச்சு ஆமேன் ஹாலேலூயா 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 இப்படியும் ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள் பணம் கொண்டு தருவோம் பிசாசு அப்ப நீ சொல்லணும் வேண்டாம் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு போரும் ஆமேன் அவன் சொல்லுகிறான் நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாராகிலும் உமக்கு உண்டாகுவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் இப்படி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்ததும் உன் இருதயத்தில் சொல்வான் வந்து பாத்தியா பாத்தியா நீ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு பாத்தியா பாத்தியா நீ பரிசுத்தப்பட்டாச்சு உனக்கு இந்த ஆசீர்வாதம் உனக்கு நான் தருகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம்னு பிசாசு கொண்டு வருவான் அதை நீ ஜெயிக்கணும் ஆமென் ஆமென் அதனால 9 சக்தியை 18 சக்தியை ஜெயித்துட்டா மட்டும் போராது அடுத்து ஒரு பெரிய சக்தி வர வருது அந்த சக்தியில விழுந்து போகாதீர்கள் நம்முடைய சபையில அந்த சக்தி எல்லா சக்தியையும் ஜெயித்து அந்த சக்தியில போய் விழுந்துட்டினா சிங்கண்ணை ரொம்ப கௌரவமா இருக்கணும் ஆமென் சொல்லு ஆமென் சொல்லு ஹாலேலூயா 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 லோத்து என்ன செய்தான் தெரியுமா திரும்பவும் நீதிமானா இருந்தான் திரும்பவும் சோதோம் குமோராம் பட்டணத்துக்கே வந்துட்டான் அவன் போன இடத்துக்கே திரும்ப வந்துட்டான் நீ எப்படி இருக்கிறாய் எலும்பி முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேப்பியா
Thank you.